அனைவரின் சார்பாக ஓகேங்க சார். அனைவரின் சார்பாக திருமதி அன்புக்கரசி ஜீவமணியை நான் வரவேற்கிறேன். வணக்கம். 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 இன்னைக்கு என்ன ஏதாவது டாபிக் பேசுறீங்களா, இல்லாட்டி ஸ்ட்ரைட் அவே க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஷன்னா? இல்லைங்க சார், கொஞ்சம் ஒரு டாபிக் வேணா பேசலாம் சார். பேசுறீங்களா? சரி, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது குருவான ஸ்ரீ பகவத் ஐயாவை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். வந்துட்டு ஐயாவது வந்து புக்ஸ் வந்து 25 புக்ஸ் ஐயா எழுதியிருக்காங்க. அப்படி 25 புக்ஸ் எழுதுனதுல வந்து எனக்கு ஒரு புக்கு பேர் மட்டும் வந்து ரொம்ப வந்து வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. என்னன்னா, மனதில் உறுதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐயா அதுக்கு தலைப்பு கொடுத்துருந்தாங்க அந்த புக்குக்கு. எல்லாரும் வந்துட்டு மனதில் உறுதி வேண்டாம் அப்படின்றது யாருமே சொல்லவே மாட்டாங்க. எல்லாம் மனசை திடமா வச்சுக்கோ, மனசை விட்டுறாத அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஐயா வந்துட்டு என்னது மனதில் உறுதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு. அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றது யோசனை பண்ணும் போதுதான் தெரிஞ்சுது. நமக்கு வந்து இப்ப நம்ம உடல்ல வந்துட்டு 5 புலன்கள் இருக்கு. அந்த 5 புலன்கள் வந்து கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு. இந்த 5 புலன்கள்லயும் வந்துட்டு ஒவ்வொரு இப்ப கண்ணில் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஜூக்கு போறோம். அங்க ஜூக்கு போனோம்னா ஒரு மயிலை பாக்குறோம். மயிலை பார்த்துட்டு அடுத்து பக்கத்துல நகர்ந்து போகும்போது அங்க மானை பாக்குறோம். அப்படி மயிலை பார்த்த வாட்டி அந்த மயிலேதான் கண்ணில் நிலை கொள்ளல. அதாவது அந்த இடத்துல அப்படியே மயிலேதான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அடுத்தது மானை பார்க்கும்போது மானா மாறிடுது. அடுத்தது முயலை பார்க்கும்போது முயலா மாறிடுது. அப்புறம் வந்துட்டு இந்த காது எப்படி இருக்குதுன்னா, காது வந்துட்டு ஒரு ரேடியோல பாட்டு கேட்குறோம் அப்படின்னம்னா அந்த பாட்டு வந்துட்டு நல்லா இருக்கு கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் டவர் கட் ஆனோடனே ஒரு மாதிரி கரகரான்னு சத்தம் வருது. அப்ப சத்தம் வரும்போதுட்டு இல்ல, இந்த காது வந்துட்டு நான் வந்து இந்த பாட்டையே தான் கேட்டுட்டே இருப்பேன், எனக்கு இந்த சவுண்டு பிடிக்கல அப்படின்லாம் வந்துட்டு அதுலயே இருக்குல. அதே மாதிரி இந்த மூக்குக்கு எப்படின்னா, மூக்குல வந்து நல்லா நம்ம பீட் பண்றோம். ஒரு வழியில போயிட்டு இருக்கோம், போற வழியில ஒரு மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு பூக்கடை இருக்கு. அந்த பூக்கடையில வந்துட்டு மல்லிகைப்பூ நல்லா மணமா வாசம் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த கடையை தாண்டி கொஞ்ச தூரம் போறோம், ஒரு சாக்கடை இருக்கு. சாக்கடையில வந்து பயங்கரமான ஸ்மெல்லா இருக்கு. அப்ப வந்து இந்த மூக்கு வந்து இல்ல, எனக்கு அந்த நல்ல ஸ்மெல்ல தான் பிடிக்கும், நான் அதுலதான் இருப்பேன் அப்படின்லாம் இருக்கிறது இல்ல. அதே மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம், இந்த நாக்குல வந்துட்டு காரம் டேஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு காரம் அதிகமா இருக்கே, சரி இனிப்ப வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடும் போது இல்ல எனக்கு காரம் தான் வேணும், இல்ல இனிப்பு தான் வேணும்னு எதுவுமே நம்ம அது மாதிரி அதுவும் தன்னை அதை தக்க வச்சுக்கிறது கிடையாது. அடுத்தது வந்து தொடு உணர்வுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வீட்டுல உட்காந்துருக்கோம், ஃபேன் ஓடுது. ஃபேன் ஓடும்போது நல்லா காத்து நல்லா இருக்கு, கரண்ட் கட் ஆயிருக்கு. கரண்ட் கட் ஆனோட காத்து இல்ல, எனக்கு காத்து தான் வேணும், நான் காத்துல தான் இருப்பேன் அப்படின்னு அந்த இதுலயும் வந்து அது இருக்கிறது இல்ல. இப்ப இந்த 5 புலன்களும் எவ்வளவு இயற்கையா அது வேலையை அது செஞ்சிட்டு இருக்கு, அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம மனசும். மனசும் வந்து ஒரு 5 புலன்கள்ல இது 6வது புலனா மனசு இருக்கு. அந்த மனசும் வந்துட்டு எப்படின்னா, இப்ப கண் வெளியில வந்துட்டு நம்ம பார்த்தப்ப கண்ணுக்கு எப்படி வந்துட்டு ஒரு பறவையை பார்த்தோம், ஒரு மயிலை பார்த்தோம், மயிலை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து மானை பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்ம அறிவு கொண்டு அந்த இடத்துல இதுதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிறோம். இந்த காது கேக்குறதுக்கு வந்துட்டு பாட்டு பாக்குறோம், பாட்டை கேக்குறோம். பாட்டை கேட்டோம்னா அந்த கண் இது டவர் கட் ஆயிடுது. டவர் கட் ஆனோம்னா கரெக்டா சவுண்ட் வரும்போது நம்ம வந்து இந்த அறிவை கொண்டு சரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், பாட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவை கொண்டு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். அதே மாதிரியே வந்து வாசத்துக்கும் வந்து வெளியில ரோட்ல போகும்போது மனமா இருக்கும்போது ஓகேன்னு போறோம், ஆனா அந்த சாக்கடை ஸ்மெல் வரும்போது மூக்கை பிடிச்சிட்டு போறோம். அறிவை கொண்டு சரி இங்க வந்து நம்ம மூக்கை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அறிவை கொண்டு அது செயல்படுறோம். ஆனா வந்துட்டு நம்ம மனசையும் வந்து இதே மாதிரியே வர்ற எண்ணத்தை வந்து நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவை கொண்டு அந்த மனசை சரி பண்ண போகதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது. நம்ம மனசை வந்து அங்க எதுவுமே நம்ம சரி பண்ணவே தேவையில்லை. வர்ற எண்ணத்துக்கு நமக்கு வெளியில வேலை செய்யணுமா? இப்ப எப்படி கண்ணுக்கு வந்து தேவையான இருந்தா எடுத்துக்கலாம், இல்லையா எந்த வேலையும் இல்லை அப்படின்னு விட்டுறோமோ, மூக்குக்கு எப்படி நம்ம வந்துட்டு
வெளியில அறிவை கொண்டு வெளியில வேலை செய்யறோமோ, ஆனா எந்த ஐந்துகளையும் வந்து நம்ம அறிவை கொண்டு எதையுமே நம்ம இயக்கவே கிடையாது. அது வந்து அதனோட இயற்கை தன்மையில அது இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மனசும் வந்து அதனோட இயற்கை தன்மையில இயங்கிட்டு இருக்கிறத தவிர நம்ம அறிவை கொண்டு அதுல வந்து நம்ம வந்து சரி பண்ணிருந்தோம் அப்படின்னு பாக்குறதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். அதனாலதான் வந்து ஐயா வந்து மனதில் உறுதி வேண்டாம் அப்படின்றத சொன்னாங்க. நான் இப்படி சரி பண்ணிடுவேன், அறிவை கொண்டு இதை சரி பண்ணிடுவேன், சரி பண்ண இது என்னால முடியும் அப்படின்னு அதுக்கு மனசுக்கிட்ட நம்ம போராடுறதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இந்த மனசுல வந்து இவ்வளவு அறிவை கொண்டு போய் போராட வேண்டாம் அப்படிங்கறதுதான் ஐயா வந்து ஒரே வகையில மனதில் உறுதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப வந்து இதை படிச்சவனா இந்த வார்த்தை கேட்டா இவ்வளவு அர்த்தம் இருக்கா, இந்த ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கா அப்படின்றது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இங்க அவ்வளவுதான் சார், வேற ஏதாவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா பேசலாம் கேட்கலாம் சார். நம்ம வெளியே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும்னா நல்லா கான்கிரீட் ஸ்ட்ராங்கா வேணும். இவங்க வந்து வேண்டான்ட்டாங்க. இப்போ இதுக்கு சம்பந்தமா வரக்கூடிய கேள்விகளை ரைஸ் பண்ணானா நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மைண்டை பத்தி பேசக்கூடிய சிச்சுவேஷன், நல்லா பேசலாம், ஃப்ரீயா பேசலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேள்விகளை கேளுங்க. பவர் வந்துருச்சு, நான் எப்படி பண்ணுறேன்? ஸோ நமக்கு மோகன் அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். மோகன், பொள்ளாச்சி மோகன், அதாவது அகத்தினுடைய எண்ணங்களுக்கு மன உறுதி வேண்டாம், ஆனா புற செயல்களுக்கு மன உறுதி வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அதாவது மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களுக்கு அந்த தாட்டுல வந்து உறுதி வேண்டாம், வரக்கூடிய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மன உறுதி வேண்டாம், ஆனா புற செயல்களுக்கு உறுதி வேண்டும் அப்படிங்கறத கான்செப்ட் வச்சுக்கலாம் இல்லையா மேடம்? அதாவது ஏன்னா நம்ம வந்து மணல் ஊதி வேண்டாம்னு சொல்லும் போது அவங்க புற செயல்வி சேர்த்து நினைச்சிட கூடாது இல்லையா? வெளியில வேலை செய்யறதுக்கு அறிவை பயன்படுத்தி கரெக்ட். அதுல வந்து நம்ம முடிவெடுக்கிறதுல இதுல எல்லாம் வந்து நிச்சயமா வந்து நம்ம வந்து மனதை உறுதியோட தான் செய்யணும். பட் நம்ம உணவு மனதுக்குள் வரக்கூடிய உணர்வுகளுக்கு, அந்த எண்ணங்களுக்கு, அந்த கோபதாபங்கள், இந்த மாதிரியான எந்த எண்ணத்துகளுக்கு உறுதியா இந்த எண்ணம் தான் வேணும் அப்படின்னு உறுதி வேண்டாம் அப்படிங்கிற தாட்டு தானே? அப்படின் தாட்டு தானே? ஓகே ஓகே, வேற நம்பி இதுதான் சொல்ல வந்தேன், வேற நம்பி. தேங்க்யூ சார். ஓகே சார், கேள்வியா கேட்கல பட் சொல்லுங்க. அதை இப்படி எடுத்துக்கலாமோ? உறுதி வேண்டாம்ங்கிறது இந்த கீழே இருக்கிற மனம் நினைச்சிட்டாங்க. இப்ப சில பேர் அப்படி நினைச்சுக்காங்க இல்லையா? அதுக்காக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு புதுசாவரங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் கொஞ்சம் சொல்லும் போதே கிளாரிட்டியா சொல்லிட்டோம்னா கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஓகே சார், ஓகே சார், ஓகே. மீட் பண்றேன் மோகன் உங்களை.
இவங்க கேள்வி கேட்கல, நீங்க கேளுங்களேன். இப்படியே சொல்லி கேளுங்க, நீங்க கேள்வி கேட்காட்டா நான் கேட்கிறேன். நாகே சொன்ன மாதிரி கேள்விகளை நீ கேட்கவா நான் கேட்கவா. பொதுவாக எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கும் போது எதுக்குதான் இவ்வளவு கேள்வி கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாதான் இருக்கும் சார். ஒண்ணுமே அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படின்றது தெளிவா இருக்கு. எது கேட்டாலுமே அதுல ஒண்ணுமே இல்லையே, எதுக்காக இவ்வளவு தூரம் எல்லாரும் இப்படி பாடுபடுறாங்க அப்படின்றதுதான் எனக்கு, அது ஒண்ணுதான் எனக்கு கேள்வியா இருக்கும் சார். வேற எந்த டவுட்டுமே எனக்கு வந்ததே கிடையாது இது புரிஞ்சதுக்கு அப்புறம். அதனால அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் கேள்வி இருக்கும் இல்லையா? அப்ப கூட எதுவுமே இதான் சார், ஏதாவது தேவை இருந்தா கேள்வி இருக்கும் எனக்கு. எந்த டைம்ல எல்லாமே இவங்க எனக்கு கிடைச்சது எல்லாமே ஃபுல்ஃபில்லாவே இருந்தது சார். அதனால எந்த கேள்வியுமே இல்லாமதான் இருந்தது. இப்ப இந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா, இவங்க இவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையேன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அது என்ன தெரிஞ்சிருச்சு, அதுக்கு மேல வேற எந்த கேள்வியும் இல்லைங்க சார். அதுதான் வந்து இப்ப எனக்கு நீங்க கேட்டீங்க கேள்வி கம்மியா இருக்கு, எனக்கு கேள்வி அதிகமா இருக்கு மேடம். என்ன க்வெஸ்சன் என்னன்னா, வாழ்க்கையில வந்து சில அச்சீவ்மெண்ட் நான் பண்ணணும், நிறைய சாதனையாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாதனையாளர்கள் சொல்றது என்னன்னா ஏதோ சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அந்த சின்ன விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு நம்ம நார்மலா லைஃப் அப்படி ஓட்டிட்டு போயிடலாம். இப்ப நீங்க பெருசா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த மைண்டுடைய ஹெல்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப தேவையா இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் இப்ப ஐஏஎஸ் வேண்டாம் நார்மலா சொல்ற பார்த்தா இப்ப நான் ஒரு 5 லட்சம் சம்பாதிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. நான் எதிர்பார்க்கறது வந்து 1000 கோடி சம்பாதிக்கணும் எதிர்பார்க்கறேன், ஓகேங்களா? ஆனா பிசிக்கலா முடியாது. ஆனா இப்ப நான் என்ன யோசிக்கிறேன், இந்த சப்கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி இந்த அஃபர்மேஷன் சொல்றது, அதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா முடியுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய டெக்னிக் எல்லாம் நிறைய இருக்குது. என்னுடைய தேவைகள் அதிகமாகும் போது அந்த மைண்ட் தாட் உள்ள வருது. இப்ப தேவைகள் கம்மியா இருக்கு, என்னுடைய ஆசைகள் வச்சுக்கலாம், ஆசைகள் கம்மியா இருக்குன்னா எனக்கு அவ்வளவு க்வெஸ்சன் வராது. நம்ம நார்மல் லைஃப் இந்த வேலையை பாக்குறோம், சாப்பிடுறோம், கல்யாணம் முடிக்கிறோம், குழந்தை பேரும் செத்து போயிடும், முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு வேற எதிர்பார்க்கறேன், மத்தவங்களை விட நான் கொஞ்சம் ஹை லெவல்ல போகணும் அப்படி எதிர்பார்க்கும் போது அப்பந்தான் இந்த நீங்க பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஒர்க்கை விட மைண்ட் ஒர்க்கு தான் வேல்யூ அதிகம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மைண்டை யூஸ் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பிளேட்டை கண்டுபிடிச்சதுலாம் மைண்டை யூஸ் பண்ணி தான். நான் பிசிக்கல நிறைய ஒர்க் எல்லாம் கம்மி பண்றப்பெல்லாம் மைண்டை வச்சு தான் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 1 வருஷம் 2 வருஷம்ல 8 10 வருஷமா நான் இந்த மைண்ட யூஸ் பண்ணிதான் நிறைய சாதனை ஜெயிச்சிருக்கேன் லைஃப்ல, ஓகேங்களா? நிறைய ஆக்சுவலி சிம்பிளா சொல்ல போனா நான் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் எனக்கு அந்த அளவுக்கு பேச வராது. ஆனா என்னோட எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஐடில வேலை பார்க்கணும், 10 ஆஃபர் வாங்கணும், 10 பாசிட்டிவ் திங்கிங். அப்ப எனக்கு பாசிட்டிவ் திங்கிங் ஒரு புக்கு படிச்சேன், நான் நினைச்ச மாதிரி 10 ஆஃபர் வாங்கினேன். விப்ரோல ஆஃபர் வாங்கினேன், டிசிஎஸ்ல ஆஃபர் வாங்கினேன். ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 1 வார்த்தை கூட பேச தெரியாது. ஒருத்தர் பேசினாலே எனக்கு வேர்த்து விறுவிறுத்தும் அந்த அளவுக்கு. ஆக்சுவலி எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எப்படி முயற்சி பண்ண முடியும், என்னுடைய மைண்டை வச்சு திங்கிங் தான். நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும், அந்த மாதிரி முயற்சி பண்ணனாலதான் நான் எனக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இப்ப இந்த மாதிரி ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு வரப்போய் இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் என்னன்னா, அந்த ஜெயிச்சதே வந்து மைண்ட் வந்து ஐயா சொன்ன மாதிரி திருப்பி அடிக்கிற மாதிரி இந்த கவலைகள் அதிகமா வரும்போது நம்மளை தாங்க முடியல. சாதனைக்கு யூஸ் பண்றது ஓகே,
கவலைகள் ஒரிஸ் இதெல்லாம் வரும்போது திருப்பி அடிக்கிற மாதிரி அதுல மாட்டிக்கிட்டு அதுலதான் நிறைய கஷ்டப்பட்டு இப்போ இப்ப இந்த கவலை விட்டு வெளியே வரதே பெரிய சாதனையா எங்களுக்கு மாறிடுச்சு மேடம். அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணு இல்ல. இப்ப வெளியில நீங்க வந்து ஒரு வேலைக்கு அச்சீவ் பண்றப்ப எவ்வளவு அறிவை கொண்டு அந்த மனசுல எவ்வளவு வேலை செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த கவலைக்கும் அதே அறிவை கொண்டு மனசுல வந்துட்டு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு பண்ணும்போது அது பிரச்சனையா தான் சார் போகும். இப்ப நீ அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் தான் வந்துட்டு அந்த அறிவு அங்க மனசுக்கு தேவையில்லை, வெளியில வேலை செய்யறது வச்சுக்கலாம், மனசுக்கு அது தேவையில்லை அப்படின்றது இந்த புரிதலுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரியும். அதுக்குள்ள நமக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா அந்த அறிவை கொண்டுதான் வெளியில வந்து இந்த மனசு மூலமா தான் அந்த அறிவை கொண்டு வெளியில எல்லா வேலையும் நம்ம செய்யறோம். ஆமா மேடம், ஆமா மேடம், கரெக்ட். அதனால வந்துட்டு இப்ப மனசு இந்த புரிதல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மனசுல நம்ம போராடணும், புரிஞ்சுக்கிறது அதான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம வெளியில எவ்வளவு வேணாலும் வேலை செய்யலாம், மனசு வச்சுட்டு உள்ள மட்டும் போராடாம இருந்தா போதும் அப்படின்றது மட்டும்தான். அந்த புரிதல் ஐயா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இந்த மாதிரி புரிதல் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நாங்க ரொம்ப வருஷம் மனசோட சண்டை போட்டு சண்டை போட்டு நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற கதையா தான் போச்சு கடைசியில. சண்டை போட்டுட்டாலுமே கடைசியா வந்து நம்ம உடம்பு கெட்டு அதுக்கப்புறம் கை விடுங்க தவிர அப்பயும் அங்க வந்து அதுக்கிட்ட நம்ம ஜெயிக்கவே முடியாது. அப்படிதான் இப்ப கை விட்டுருக்கேன் மேடம், சண்டை போட்டு. அப்போ வந்து எனர்ஜி இருந்தது சின்ன வயசுல, அடிச்சு முடிச்சு சண்டைய போட்டு நல்லா தூக்கம் வந்து தூங்கிடுவோம். ஆனா இப்ப வயசு போக போக தூக்கம் வர மாட்டேங்குது, சண்டை போட்டா அந்த எனர்ஜி எல்லாம் கம்மியா தூக்கம் வர மாட்டேங்குது. சின்ன வயசுல வந்து நான் தாட்டோட ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன், ஆனா நைட் ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும், நல்லா தூங்கிடுவேன். ஆனா இப்ப தாட்டோட சண்டை போட்டா அந்த எனர்ஜி வந்து நம்மளால அந்த ரொம்ப இது பண்ண முடியல. இப்ப உள்ள சூழ்நிலைக்கு வந்து மைண்ட வந்து அது இஷ்டத்துக்கு விட்டுறதுதான் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கும். அது போக்குல விட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நம்ம வேலைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். மைலின் என்ன ஆயிருக்குன்னா சொல்லுங்க சார். நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்திருக்கோம், அதாவது நம்ம பெரியவங்க லைஃப்ல இருந்தும் சரி நமக்கு வந்து உடம்பு எப்படி வேலை செய்யுதுங்கிறது ஒரு ஐடியா இருக்கு. அதாவது வெளி உறுப்புகள் உள்ள உறுப்புகளும் சேர்த்து ஹார்ட்டுக்கு என்ன வேலை, லங்ஸுக்கு என்ன வேலை, கிட்னிக்கு என்ன வேலை, அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு அறிவியல்ல ஒரு பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு மனிதன் செயல்பாடுக்கு உடம்பும் வேணும் மனசும் வேணும். மனசு மனசும் உடம்பும் சேர்த்துதான் வேலை பண்றாங்க ஆச்சுங்களா. செய்யும் போது அந்த மனசு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு யாருமே சொல்லி கொடுக்கல. சரி அப்படின்னா எப்படி வச்சு யூஸ் பண்றோம், லெப்ட் அண்ட் ரைட் நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் வச்ச நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஐயா வந்து என்ன பண்றாங்கன்னா சிம்பிளா இருக்குது, ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. மைண்டுனா இப்படிதான்ப்பா வெரி ஒர்க் ஆகுது, வேணும்னா நீ வெரிஃபை பண்ணிக்கோ. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணுறோம், ஐயா சொல்கிற ரூல்ஸ் வந்து வேலை ஆகுது, ஸோ அதை நம்ம ஒத்துக்குறோம். ஸோ எதை நாங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கணுமோ இப்போ நம்ம ஐயாட்ட படிக்கிறோம், ஸோ அதுக்காக நம்ம மாற்றங்கள் பார்க்குறோம். இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ், ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இதுதான். கரெக்டையா? கரெக்டையா, கரெக்ட் சார். பரவாயில்ல பேசுங்க, அப்ரோச் கரெக்டா தான் இருந்தது. பட் அல்டிமேட்ல பார்த்தோம்னா இதுதான், இது வந்து இப்போ ஒரு ஸ்கூல் குழந்தைகளுக்கு எடுத்து போய் சொல்லி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அது அங்க இருந்து அவங்களுக்கு ஒரு மாறுதல் மாற்றம் நிச்சயமா இருக்கும், ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. ஆனா நம்மளுக்குலாம் எங்களுக்கு அந்த மாதிரி இப்பதான் தெரியுது, சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் சொல்லி தரல, எங்களுக்கு வேற மாதிரி சொல்லி தந்தாங்க. உங்க ஏஜ் எவ்வளோ? மெடிடேஷன் அந்த நிறைய ஆன்மீக சம்மந்தமான நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம அதே ஃபாலோ பண்ணி இதுதான் கரெக்டு, இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும், எதுவும் கொஸ்டின் அந்த அளவுக்கு கேட்கக்கூடாது, ஸோ நீங்கள் இப்படி தான் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த மாதிரி சொல்லி பண்ணனால நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வராமல் போச்சு. சரி அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டோம். ஆனால் அடி வாங்கும் போது தான் இவங்க சொன்னது கரெக்டாக தப்பான்னு நம்மளுக்கு யோசிக்க தோணுது. அடி வாங்க அன்னைக்கு நார்மலாக லைஃப் போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கும் போதுதான் ஏன்னா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம எதிர்பார்த்தது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருக்குது, இவங்க இன்னும் இது சொல்கிறாங்க நம்மளுக்கு வேறு விதமாக நடந்துகிட்ருக்கு
அந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர் சக்சஸும் வருது ஃபெயிலியரும் வருது. இந்த இடத்துல தான் முரண்பாடு ஸ்டார்ட் ஆகுது. சக்சஸ் வரும்போது அக்செப்ட் பண்ணிடும், இவங்க சொன்னது கரெக்டு தான், நம்ம ஃபாலோ பண்ணோம், சக்சஸ் ஆயிடுச்சு. அதே முரண்பாடு வரும்போது இவங்க சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டுங்கிறது நம்மளால இது பண்ண முடியல, அந்த மாதிரி போகுது சார். சார் உங்க கேள்வி இன்னொரு கேளுங்க. நீங்க பேசுனது பாதி அவங்களுக்கு கேக்கல, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நெட் ப்ராப்ளம் ஆயிருக்கு. வரும்போது அந்த சமயத்துல மனசு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அதுல ஸ்டக் ஆகி நிறைய கஷ்டப்படும் போது இவங்க சொன்ன தப்பா இருக்குமோ அப்படின்னு எனக்கு எனக்கு தோணுது. நான் சொல்ல புரியுதுங்களா? மைண்டை வச்சு இவ்வளவு சக்சஸ் பண்ணிட்டோம், ஃபெயிலியர் டைம் வரும்போதுதான் நம்ம இவங்க வந்த பாதை சிலது சக்சஸ் ஆகுது. சக்சஸ் ஃபெயிலியர் ஆகுன்னு சொன்னா நம்ம அந்த போயிருக்க மாட்டோம், மைண்டை யூஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருது. ஒரு ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆகுது, ஃபெயில் ஆகுறத அக்செப்ட் பண்ண முடியாம அது கூட மைண்டோட சண்டை போடும் போதுதான் இப்போ நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எங்களை வர ஆரம்பிக்குது. மைண்டை வச்சு நிறைய நாங்க சக்சஸ் பண்ண போய் தான் அது யூஸ் பண்ணி தான் நம்ம அதை திங்க் பண்ணி அதுக்கு சில டியூன் பண்ணோம்னா நம்ம வெளியே நல்ல நல்ல லெவலுக்கு போயிடலாம்னு சொல்லி நிறைய பல வருஷமா 10 வருஷமா அதே ப்ராசஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபெயிலியர் சினாரியோ வரும்போது இப்போ ஐயா சொல்ற கருத்து வந்து கொஞ்சம் புதுசா இருக்கனால அதை உள்ள வாங்குறதுக்கு 10 வருஷம் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதுலயே விழுந்துட்டு இப்போ புதுசா ஒரு கருத்தை அக்செப்ட் பண்ணும் போது எங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். வேற ஒன்று இதான் என்னுடைய புரிதல். அது எப்படினாலும் இப்ப வெளியில வந்து சக்சஸ் பண்ணீங்கங்கும் போது எல்லாருமே சக்சஸ்க்கு தானே உங்களுக்கு வழி சொல்லி இருக்காங்க. தோல்வி வந்தாலும் இப்படிதான் இருக்கும்னு யாருமே உங்களுக்கு சொல்லவே இல்லை இல்லைங்களா? சின்ன வயசுல இருந்து சொன்னது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்க்கு தானே வழி சொல்லி இருக்காங்க. ஆமா மேடம், சக்சஸ் தான் வழி சொல்லி இருக்காங்க. யாருமே வந்து தோல்வி வந்தா இப்படி இருக்கும் அதையும் ஏத்துக்கோன்னு யாருமே நமக்கு சொல்லவே இல்லையே. ஆமா ஆமா, அது சொல்லல, அது சொல்லல. அது சொல்லி இருந்தா நமக்கு வந்து அப்பயே தெரிஞ்சிருக்குமே. கரெக்ட் மேடம், கரெக்ட். அதனாலதான் வந்து நம்ம வந்து சக்சஸ் மட்டும் தான் பாத்துட்டு இப்ப தோல்வி வந்தா இவ்வளவு தோண்டு போறதும் இவ்வளவு கஷ்டப்படுறதும் இவ்வளவு வலிக்கிறதும் இதை சரி பண்ணணும் போராடுறதும் எல்லாமே அதனாலதானே ஆகுது. கரெக்ட் மேடம், நீங்க சொல்ற கரெக்ட் தான். அதான் மெயின் மேஜரே அதான். அதில் நீங்க கேட்டீங்களா க்வெஸ்சன்ஸ், நிறைய க்வெஸ்சன் கேக்குறாங்கிறீங்கல்ல, அந்த இதுக்கு நான் வந்து என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன். க்வெஸ்சன்ஸ் அதிகமான காரணம் என்னன்னா நாங்க அதுலயே விழுந்துட்டோம். கிணத்துல இருந்தா பிரச்சனை இல்லை, நாங்க போய் கடல விழுந்துட்டோம். அவங்க கடல தப்பிச்சு வெளியே வரணும்னா நாங்க அவ்வளவு நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கும். அப்போ அவ்வளவு க்வெஸ்சன்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட விளங்கி வர்றதுக்கு. இப்போ நார்மலா நாங்க மூழ்காம இருந்தோம்னா வச்சுக்கோங்க, இப்ப குளத்துல குளிக்கிறோம், மூழ்கிட்டா வெளியே வந்துடலாம் ஈஸியா. கடல்ல குளிச்சீங்கன்னா நீங்க வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படின்னு கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுப்ரத்னம் பிச்சை அவங்க வந்திருக்காங்க. புரத்தன பிச்சை உங்களை அன்மிட் பண்றேன், பேசுங்க. நீங்க வணக்கம் பாபுலர் சார், வணக்கம் மேடம். வணக்கம் பிச்சை, நீங்க பேசுங்க மேடம், கேக்குறாங்க. ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா எல்லா புரிதல் எல்லாம் இருந்தாலுமே கூட சில டைம்ல எந்த ஒரு காரண காரியமும் இல்லாம மூட அதாவது மனசோர்வு அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சில சமயத்து எந்த காரணமும் இல்லாம அந்த ஒரு மாதிரி ஒரு வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் டு ஓவர் கம் தட்? ஹலோ, கெட்டிங்
ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஓகே 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 ஒரு நிமிஷம் இருங்க பிச்சை, ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க லாக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே நீங்க ஜியோமணி நீ அன்மியூட் பண்ணிக்கீங்க, அங்க அன்மியூட் பண்ணணும். நீங்க அன்மியூட் பண்ணணும், நீங்க உங்க இது வந்து லாக் ஆயிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க வெளியே போயிட்டு வேணா உள்ள வாங்க, ஏன்னா இவ்வளவு பண்ணி ஆகல. சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் பிச்சை, இவங்க ஜீவமணி ஜீவமணி நீங்க அன்மியூட் ஆக மாட்டேங்கிறீங்க, அது ஆகல. நீங்க போயிடுங்க, நீங்க வெளியே போயிட்டு உள்ள வாங்க. உங்களுடைய ப்ராப்ளம் வந்து நார்மலா இருக்கீங்க, எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் வெல், அப்புறம் சடனா ஒரு மூட் அப்செட் ஆகுது ஏதோ ஒரு காரணத்திற்காக. இல்ல எந்த காரணமும் இல்ல, அதாவது காரண காரியமே இல்லாம சம் டைம் இட் ஹேப்பன்ஸ். என்ன சொல்றது, மூட் அப்னு சொல்லலாம், மனச்சோர்வுன்னு சொல்லலாம், விரக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதான் அதுக்கு வந்து ஒரு காரணம், அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே, ஏதாவது ஒரு காரணத்தை தூண்டுதல் தான் வரும். ஒண்ணுமே காரணமா வர்றது இந்த போர் அடிக்கிறது வரும். பாதிக்குது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு கதையில எந்திரிச்சோம், சாப்பிட்டோம், எல்லா வேலையும் பண்ணோம், சரி ரிலாக்ஸா உட்காடுறோம் அப்படிங்கிறப்போ சடனா இட் ஹேப்பன். ஒரு அது மாதிரி நிறைய பேர் சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆயிடுச்சு கடனா. அது 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 அந்த உணர்வை எப்படி ஓவர் கம் பண்றது? ஒரு நிமிஷம் அவங்க வந்துடுவாங்க. நீங்க எதுல லாக் பண்ணிருக்கீங்க, ஜியோமணி ஜீரோ ஜியோமணியா கீழ்டம்ஸ்லயா? வாங்க இன்னொரு தடவை லாக்இன் பண்ணுங்க ஜியோமணி. அந்த மாதிரி அதாவது காரணமே தெரியாம அவங்க வந்துட்டாங்க. நான் ரைட் ஆன் மன் வெயிட் பரவாயில்லை, வெயிட் பண்றேன். ஓகே 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 இஸ் எ மேட்டர் ஆஃப் ஒன்லி மீன் அவர் குரூப் டிஸ்கஷன் மாதிரி தானே வரப்போகுது, அவங்க வரும்போது வரட்டும், வர்ற வரைக்கும் ஓகே. உங்களே ஐ டோன்ட் நோ உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு தெரியாது, பட் நான் சொல்றேன்னா இந்த மாதிரி கூட சில டைம்ல ஏற்படுது. அதாவது எனக்கு புரியுது, ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகலுக்கு இயற்கையில சான்சஸ் உண்டு, ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும், அந்த காரணம் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஓகே தெரியாது, நமக்கு காரணம் தெரியாம இருக்கலாம், பட் உள்ள ஏதாவது சப்கான்சியஸ் மைண்ட்லயோ வேற எங்கேயோ வந்து அந்த மாதிரி காரணம் இருந்திருக்கலாம். ஓகே சம்திங் ஆகுது. ஓகே அது ஆகும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி ஆகும்போது வருத்தம் ஏற்படுது. ஓகே
நீங்க பேசுங்க கேக்குதான்னு பாப்போம். ஹலோ. கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. அவ்வளவுதானா? சரி சரி, வாய்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகேங்க சார். ஓகே, இப்ப பெட்டரா இருக்கு. சோ அவருடைய கேள்வி என்னன்னா, நல்லா இருக்கேன், சடனா வந்து அப்செட் ஆகி போடுது, காரணம் ஒன்னும் இல்ல, அது நடக்குது அப்படின்னு. காரணமே இல்லாம மூடு கண்ட்ரோல் இல்லாம யார் அவுட் ஆயிடுது, எதனால எப்படி ஸ்டாப் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இதான் கேள்வி, அவருடைய கேள்வி. சரிங்க சார். இப்ப அது வந்து இப்ப சடனா மூட் அவுட் ஆகுது, ஓகே. இது இப்ப அவர் கொண்டு வந்தாரா? அவர் கொண்டு வரல, அது ஆட்டோமேட்டிக்கா தான் வந்தது, மூட் அவுட் ஆகுறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்தது, நம்ம ஒண்ணுமே பண்ணவே தேவையில்லை. வந்தது எப்படி வந்ததோ அது பாட்டுக்கு போயிடும். நம்ம வந்துட்டு அதுக்காக இப்படி இருக்குதுன்னு நம்ம யோசனை பண்றதுனாலதான் அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம். நம்ம ஐயோ மூட் அவுட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி இருக்கே, கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு, ஏன் அப்படி மூட் அவுட் ஆகுது அப்படின்னு அதை யோசனை பண்றதுனாலதான் அது இன்னும் நம்ம வந்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். அது வந்தது எப்படி வந்ததோ அதே மாதிரி அது போயிடும். அதுக்காக நம்ம வந்து உட்காந்துட்டு யோசனை பண்றதுனாலயோ இல்ல அதை எப்படி சரி பண்ணலாங்கிறனாலயோ நம்ம வந்து அதை கையில பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற மாதிரிதான். எந்த காரணமுமே இல்லாம இது வந்து அடிக்கடி நடக்கிறது கிடையாது. எப்போ ஒரு தடவை, அதாவது ஒரு காரண காரியம் இல்லாம, எந்த நிகழ்வோட சம்பந்தமும் இல்லாம சடனா மனசு வந்து ஒரு மூட் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது எனக்கு புரியுது, அதை நம்ம கையில எடுக்கல, ஆனா புரியுது. அது ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்குள் வரைக்கும் நமக்கு வந்து மனசு ரொம்ப சங்கடமா எல்லாம் பண்ணுது. இது வந்து எண்ணத்தோட விளைவுகளால வரல, நான் ஏதோ ஒண்ணு நினைச்சு அது சம்பந்தமா ஞாபகம் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் டைம் நார்மல் அந்த மாதிரி புரியுது நான் கேக்குறது. ஹலோ. ஆ, புரியுது புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். அதாவது நீங்க வந்துட்டு நீங்களா எந்த இப்ப வெளியில நீங்க வெளியில பாக்குறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் வருதுங்களா? இப்ப உங்களுக்குள்ள எதுவுமே தோணல, அது ஆட்டோமேட்டிக்கா வருதுங்களா? இப்ப நீங்க வெளியில புறத்துல பாக்குறதுனால உங்களுக்கு அது மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகலாமா? அப்படி வச்சுக்கலாமா? அதாவது இருக்கலாம். புறத்துல சப்போஸ் அகத்துல ஏதோ ஒண்ணு வந்து அதை நான் புறத்துல எடுக்கிறப்பதான் வந்து சாதாரணமா மத்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. மேபி குட் ஆர் பேட் ஆர் எனிதிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி, வாட் எவர் இட் மீ. பட் இது வந்து அந்த மாதிரி எந்த விதமான எண்ணமும் ஏதோ ஒரு என்னோட ஏமாற்றம் ஏதோ ஒண்ணு நினைக்கிறதுனால அந்த அப்படி இல்லாம ஒண்ணுமே இல்லாமயே ஜஸ்ட் லைக் தட் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? நான் சொல்றது புரியுதுங்களா? இது மாதிரி நிறைய பேர் சொல்றதும் கேள்விப்பட்டிருக்கேன், மூட் அவுட் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங், அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட், அது 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 வந்து ஏன் அப்படி என்னத்தனால அது மாதிரி நடக்குது? எண்ணத்தோட பாதிப்பே இல்லாம அப்படிங்கிறேன். ஆனா இது வந்து ஷார்ட் தான், ரொம்ப நமக்கு புரிஞ்ச உடனே ஓகே பிரகட போட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏதாவது பண்ணோம் போயிடுது. பட் சம்பந்தம் வருதே அப்படிங்கறதான் கேள்வி. எது சம்பந்தமா வருது அப்படின்னா வந்துங்க சார், இப்ப நீங்க வெளியில வந்து ஒரு
இப்ப நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது அது மாதிரி இருக்கா, இல்ல வெளியில புறத்துல வேற ஏதாவது ஒரு தர ஒரு வேலையை செய்யும் போதோ இல்ல ஒரு காட்சியை பார்க்கும்போது மாதிரி பாதிப்பு வருதுங்களா? ரிலாக்ஸா உட்கார்றோம், ஜஸ்ட் மாதிரி வருது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது ஒரு ஒரு மாதிரி ஒரு பாதிப்பு, அதாவது ஒரு மாதிரி நம்ம எனர்ஜி எல்லாம் ட்ரைன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இது வந்துட்டு இது எனக்கு கரெக்டா தெரியலங்க சார், எப்படி இதுக்கு பதில் சொல்றது அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்னாலும் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றதுதான் இங்க வந்து. அது ஏன் வருதுன்ற கேள்வி நம்மளால வந்துட்டு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே மனசுல இருக்கிற பாதிப்பு திடீர்னு அது மாதிரி தோணலாம், அந்த மூட் அவுட் ஆகுறது உள்ளுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து வெளியில வரலாம். அது வரும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றது மட்டும்தான் இங்க வந்து ஏன் வருது அப்படின்ற கேள்வி நமக்கு வந்து பதில் சொல்லவே முடியாதுங்க சார். சரி வரட்டும், வந்ததே நம்ம எப்படி அதை பாக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம தெரிய செய்ய வேண்டிய வேலையை தவிர அது ஏன் வருது அப்படின்றது நமக்கு வந்து சொல்றதுக்கு இது பண்ண முடியாதுங்க சார். சுப்ரத்னம் சி, உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரி வருது இல்லாட்டி வேற ஏதாவது பிரச்சனை மாதிரி ஒண்ணு வருது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப வந்து இந்த மூட் அவுட் ஆயிருக்கிறது, அதுவும் அந்த அந்த இமோஷன் சைட்ல வர்ற ப்ராப்ளம், ரீசன் தெரியல. இப்ப வந்து ரீசன் தெரியாம அது வரணும், வர முடியுமாங்கிறது உங்க கேள்வி. அதுதான் இப்ப ரீசன் இருந்து வந்ததுன்னா புரிஞ்சுக்கிறேன், இப்போ ரீசன் தெரியாம வருது அது எப்படி அப்படின்னு, கரெக்டுங்களா? அந்த ஏரியாவே அந்த மாதிரி தான், அந்த ஏரியாவே அந்த மாதிரி தான். ரீசன் தெரிஞ்சா சந்தோஷம், இல்லாட்டினாலும் சந்தோஷம் இல்லை, ரெண்டுமே சந்தோஷம் இல்லை. ஓகே, இது ஒரு எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி போட்ட மாதிரி. ரீசன் தெரிஞ்சா ஓகே இதனால அது வருத்தம் வந்ததுன்னு ஒத்துக்கிறீங்க, இப்போ ஒண்ணுமே இல்லாம வந்தது அப்படின்னா தெரியாம வந்ததுக்கு பிளஸ் வரி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்க வேண்டியது. ரெண்டுக்கும் சொல்யூஷன் அவ்வளவுதான், காத்துல விடுங்க. ஐயா கண்டுபிடிச்ச டெக்னாலஜி வந்து காத்துல விடுங்க, வேற ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஒன்னும் வெயிட்டேஜே இல்ல அப்படின்னு. சார்ல தெரியுறாரு அவரு செஷன் இருக்கீவனு சார். இல்ல இல்ல இல்ல, இவங்க முதல்ல கரண்ட் இல்லாம இருந்தது, இவங்க ரெடி பண்ணிட்டாங்க, வேணா அவங்க இங்க வந்துடலாம். இப்ப இடைஞ்ச நீ சொல்றது புரியுது, பட் ஜெனரலா இதுக்கெல்லாம் ஓகே, பட் இந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டும் மேபி எனக்கு வந்து அவர் கொஞ்சம் சரியா சொல்ல முடியும்னு எனக்கு தோணுது. எந்த விதமான மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றி அந்த எண்ணத்தோட தூண்டுதல் அவ்வளோ அப்படியே இல்லாம ஒரு மனச்சோர்வு ஒரு மூட விட்டு அப்படின்னு ஆயிடுது, ஒரு விரக்தி அப்படின்னு எதுவுமே இல்லாம காரண காரியம் இல்லாம. பட் அதாவது அதை ஓவர் கம் பண்ணிடுறோம், தட் இஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் ஆனா நேரத்துக்கு அந்த மனசுல ஒரு மாதிரி ஒரு போட்டு பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஏதோ ஒரு புக்கு படிச்சோ ஏதாவது பார்த்தோ சம்திங் என்ன காரணமா இருக்கும், அதாவது எந்த விதமான எண்ணங்களோட தொந்தரவோ எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்லி காலையில எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், சாப்பிடுறேன், எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்காடுறேன்,
சரி உட்காரலாம் ரிலாக்ஸா உட்காரலாம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு ரிமோட்டை கையில் எடுக்கிறப்பயே என்னத்த ப்ரோக்ராம் பார்த்து வாட் இஸ் திஸ் லைஃப் அப்படிங்கிற லெவல்ல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு மாதிரி என்ன பார்க்க போறோம் அது இதான் இருக்கும் வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் என்னன்னா அது எப்படி வேணாலும் வெளிப்படலாம் மனசுல இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்முடைய கான்சியஸ் மைண்ட் மூலியா எப்படி வேணாலும் வெளிப்படலாம் நம்ம கேட்கறதுக்கு ரைட் வந்தது உண்மை அவ்வளவுதான் நம்ம அது சம்பந்தமா உள்ள செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது தானே தவிர உற்சாக வரும்போது பிறகு நம்ம கேட்கவே மாட்டோம் ஒரு நாள் ஒரு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் ஏன் வந்துச்சுங்கிற கேள்வி வரும் இப்ப ஒண்ணு இல்லை சார் எந்த உணர்வு நீடிச்சாலுமே அது வந்து உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு பண்ணி தொந்தரவு உண்டு பண்ணுது ஒருத்தர் வந்து ஐயா ஃபோன் பண்ணி ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கு ஒரு ஆனந்த அனுபவமாவே கண்டினியூவா இருந்துட்டு இருக்கு இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அவர் சொல்றாரு சார் மகிழ்ச்சி கூட நீடிக்கும் போது தொந்தரவு ஆயிடுது ஸோ எல்லா உணர்வுகளும் வந்து போகக்கூடிய விஷயம்தான் மனசு அது வந்து ஏன் இது வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு நம்ம ரைட்ஸே கிடையாது ஏன்னா நம்மளை கேட்டது வரல அதுவாக தான் வருது இது நேச்சர் பை நேச்சரா வெளிப்படுது அவ்வளோதான் இன்னொரு விஷயம் வந்து இது ஒரு ஆங்கிள் இன்னொரு விஷயம் வந்து சார் ஹோமியோபதி தத்துவத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நோய் அப்படின்னா அந்த நோயை அவர் எப்படி வெளிப்படுத்துறாருங்கிறத மன ரீதியா அவங்களை கேட்கறோம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனது ரீதியா அதை எப்படி பாக்குறாங்கிறத வச்சுதான் அது மெடிசினே கொடுக்குறாங்க ஸோ நம்ம உடலினுடைய மாற்றம் கூட மனதின் வழியா வெளிப்படும் ஏதோ உடலினுடைய ஒரு மாற்றம் ஏற்படுறது கூட அது மனதில் வந்து ஒரு ரியாக்ஷனா ஒரு உணர்ச்சியா வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ எது வெளிப்பட்டாலும் அது நல்லது அது வெளி அது வந்து தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வெளி வெளிப்படுதல் எடுத்துட்டா மட்டும் போதும் ஓகே 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 தேங்க் யூ ரொம்ப நன்றி ஓகே சார் ஹலோ ஓகே சார் சுப்பிரமணியம் பிச்சை உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ஐஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம டைட்டில் வந்து பொதுவாக எல்லாமே நம்ம வந்து ஞானத்தை பத்தி தான் பேசுறோம் புரிந்து கொள்ளுதலே ஞானம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அது ஏன் இந்த டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு அனுபவம் ஞானத்தை வந்து அனுபவமா எதிர்பார்க்க வேணாம் இது இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா போதும் ஏன்னா இது புரியாதவர்கள் என்னன்னா நம்ம வந்து எத்தனையோ ஒரு கற்பனையில் இருக்கிறோம் ஞானம்னா இந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவம் நம்ம வந்து முக்காலம் உணர்தல் சொல்லி எத்தனையோ கற்பனையில் இருக்கிறதுனாலதான் நம்ம இருக்கிறத தவிர விட்டுட்டு இருக்கோம் இது வந்து ஜஸ்ட் இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போகும் அதுதான் ஸோ இது சம்பந்தமான கேள்வி இருந்தாலும் கேளுங்க அன்பு கசி தயாரா இருக்காங்க ஏன்னா அவங்கதான் அவங்களுடைய செஷன் இருக்கு வாசுகி மேடம்ல இருந்து க்வெஸ்சன் வரணும் சோ மேட்ச் ஆகும் அன்புக்கரசி மேட்ச் வந்து நான் வேணா ரெக்கார்டிங் வேணா ஸ்டாப் பண்றேன் நன்றி எப்படி இருக்கிறீங்க அன்புக்கரசி உங்களுக்கு இந்த புரிதல் வந்த பிறகு உங்களோட லைஃப் எப்படி போச்சுது எப்படி மாறிச்சுது எப்படி மாறிட்டது அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்ப நான் கோவப்படுவேன் கோவமா உங்களுக்கா ஆமா ஐயோ சொல்லுங்க அப்புறம் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் அழுவேன் ஐயோ இப்படி இருக்கமே அப்படின்ட்டு அழுவேன் அப்புறம் வந்து நான் தப்பு பண்றேன் நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கில்ட் ஆவேன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கோபம் வந்து நிதானமா மாறி இருக்கு
வர்றதே இல்ல, எதுனாலும் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது வந்துட்டேன். அடுத்தது எதுக்குமே கில்ட்டே ஆகிறது இல்ல. ஓகே, தெரியாம இதெல்லாம் நடந்தது, தெரியாம எதுவுமே தெரிஞ்சு பண்றது கிடையாது. தெரியாம நம்ம எந்த வேலைனாலும் தப்புனாலும் தெரியாம தான் நடந்திருக்கோம். அதுக்காக உங்களுக்கு கில்ட் ஆகிறதுனால மறுபடியும் அதை வந்து முடிஞ்சத போய் நம்ம எதுவும் சரி பண்ண முடியாது. அதனால கில்ட் ஆக வேண்டியது இல்ல, அடுத்தது செய்யற கரெக்டா செய்யணும் அப்படின்றதுல தெளிவாயிருச்சு. அதனால வந்துட்டு இப்ப லைஃப் ரொம்ப சூப்பராகவும் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுலயும் ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு. சரி, இப்ப ஐயா உங்களோட தானே இருக்கிறார்? ஆமாங்கம்மா, வீட்டுலதான் இருக்காங்க. நீங்களே ஞானி, ரெண்டு வாழும் ஞானிகளோட சீவிக்கிறீங்க. நான் ஒரு ஞானி என்று சொல்லுவோம், இங்க அஞ்ஞான கூட்டத்தோட சீவிக்கிறோம். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு ஞானிகளோட சீவிக்க? அவையோட கோபம் என்ன மாதிரி இருக்கு? அதாவது இப்ப ஐயா வீட்டுல இருக்காங்க, நம்ம வீட்டுலதான் இருக்காங்க. ஆனா என்னன்னா எனக்கு அப்படியே டெய்லியுமே வந்துட்டு இந்த ஜூம் மீட்டிங் ஆகட்டும், ஐயா கூட இருக்கிறதாகட்டும், அப்படியே எந்த ஒரு வெளியில எங்கேயும் போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமுமே வரவே மாட்டேங்குது. வீட்டுல இருக்கவே எனக்கு வந்து ஃபுல் ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, இதே நிறைவா இருக்கு. எந்த ஒரு தொந்தரவும் தெரியல, ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப வந்து இது வந்து எனக்கு இந்த கொரோனா வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அப்ப ஜீவமணியோட சண்டை போடுவீங்களா? அது வந்துட்டுமா ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்ப வந்துட்டு சரி அவங்க அப்படி சொல்றாங்க, அந்த சண்டை தான் எனக்கு வந்து கில்ட்டையே கொண்டு வந்ததுங்கம்மா. இப்ப இந்த சண்டை எல்லாம் வந்துட்டு சொன்னா ஓகே, அவங்க அப்படி சொல்றாங்களா சரி, அது முன்னாடியே எது சொன்னாலும் அவங்க செய்யறதுதான் கரெக்டா, அவங்க சொல்றதுதான் கரெக்ட், நாம தான் தப்புன்னு நினைச்சிட்டே இருந்ததுதான் எனக்கு கில்ட்டே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னா வந்துட்டு இப்ப அவங்க அதுக்கு முன்னாடி நான் கில்ட் ஆகும் போதெல்லாம் சொல்லுவேன், இது இவ்வளவு உட்காந்து யோசனை பண்ணாத, இதை விட்டுட்டு நீ அடுத்த வேலைக்கு வா, இதையே நினைச்சிட்டு இருந்தேன்னா மறுபடியும் உனக்கு இதே மிஸ்டேக் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் அப்ப எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி எல்லாம் எனக்கு புரியவே புரியாது, இவ்வளவு சொல்லிட்டு போறாங்களே அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப அதிகம் போட்டு உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டே இருப்பேன். நம்மளால சரி பண்ண முடியலையே, எவ்வளவு சாஃப்டா சொல்றாங்க அப்படின்றது எனக்கு அதுவும் ஒரு கில்ட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்ப வந்துட்டு அவங்க சொல்றது எதுனாலும் கரெக்ட் தான், அது வந்து கரெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் தான் நம்மளால சரி பண்ண முடியாது. இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் என்னன்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு இதுதான் அப்படின்றது நமக்கே தெரியுதுங்கம்மா. அதனால வந்துட்டு எதுக்குமே வந்து இப்ப சண்டையே கிடையவே கிடையாது. பசங்க மூலமா பசங்க ஏதாவது சொன்னா ஏதாவது பேசினாலே தவிர மத்தபடி இவங்க கிட்டன்றது ஒண்ணுமே கிடையவே கிடையாது. அப்ப லைஃப் சூப்பரா போகுதுன்னு சொல்றீங்க? ரொம்ப சூப்பரா போகுது. சண்டை போட்டு பிரச்சனை இல்லைன்னு இங்க எனக்கு இங்க பிரச்சனை என்றா என்னோட ஹஸ்பண்ட் அவருக்கு விளங்குதோ புரிஞ்சதோ அவருக்கு புரியும், ஆனா சண்டை போடாம இருக்க ஒரு நையல் நையாண்டி நொக்கல் தெரியுமா, ஒரு குசும்பு கிழக்குறது, ஓ நீங்களெல்லாம் பெரிய ஞானிகள் என்று சொல்றது அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அதையும் கேட்டுட்டு பேசாம சரி சொல்லுங்க. அவங்களும் என்னன்னா முந்தி முதல்ல ஒரு சண்டை வந்தா ஒரு பிரச்சனை வந்தா நாங்களும் எதிரா சொல்லுவோம் தானே, இப்ப நாங்க சொல்றத சொல்லிட்டு போங்க என்னன்னாலும் பரவாயில்லன்னு அவங்களுக்கு அந்த ஒரு புடி கிடைக்குது இல்ல. கொரோனாக்கு முதலே நான் ரிட்டையர் பண்ணிட்டேன். கொரோனா வந்து வெரி நைஸ் என்னண்டா புறத்திலேயும் செய்ய இல்லையென்ற உணர்ந்தாச்சு. சொல்றபடிதான் செய்யணும், பாகத்திலையும் விட்டுட்டு புறத்திலயும் என்ன நடக்குதோ அப்படி போறதே சரி. அப்ப கூட பசங்களோட உங்களுக்கு கூட சன்ஸோட உங்களுக்கு ப்ராப்ளம், அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க? அது சின்ன ஓரளவுக்கு வந்துட்டு சொன்னோம்னா ஏதாவது ஒரு வேலை சொல்றோம் அப்படின்னம்னா அதை கரெக்டா செய்ய மாட்டேன், ஏன்டா இதை செய்ய மாட்டேங்கிறா, நான் இத்த தடவை சொல்றேன்னா சரி விடுங்க அடுத்த தடவை செஞ்சறேன் அதையே சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு அப்படின்றான். வார்த்தை இல்ல. பெரியவன் வந்துட்டு கொஞ்சம் அவன் கரெக்டா நீட்டா எல்லாம் செய்யணும் அப்படின்றத ரொம்ப வந்துட்டு பக்காவா இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். அவன் கிட்ட வந்து இவ்வளவு எல்லாம் எதிர்பார்க்காத, எதையுமே நீ உனக்கு செய்ய முடிஞ்சது செய்ய, மத்தவங்க எல்லாம் இப்படி செய்யணும் நீ எதிர்பார்த்தீங்கன்னா உனக்குதான் கஷ்டம், நீ வந்து
உனக்கு உன் மனசுக்குள்ள போறடா வெளியில வேலை செய்ய அப்படின்றத மட்டும்தான் அவனுக்கு சொல்றது. அவங்களுக்கும் அப்புறம் இப்ப வீட்டுல எல்லாருமா எல்லாரும் ஞானியா இருக்கிறபடி அவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இல்லையா? ஆமாங்க, இப்ப நாங்க பேசிக்கிறது இப்ப ஐயா இருக்காங்க ஐயா கிட்ட பேசுறது, போன் இவங்க வந்தாங்கன்னா இவங்க போன் பேசும்போது பக்கத்துல இருந்து கேக்குறது, எப்படினாலுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ள போய்கிட்டுதான் இருக்குங்கம்மா. மற்ற என்னன்னு கேட்கணும், ஜீவமணியும் சரவணன் சாரும் பிசினஸும் பண்றாங்க, மீட்டிங்கும் வைக்கிறாங்க, எப்ப கால் பண்ணினாலும் பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா டைம் ஐயா எடுத்து கொடுத்துருக்கிறாரா 24 hours விட? நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்றபடியா ஜீவமணிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லங்கம்மா, இப்ப இதுல என்னன்னா இதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இல்ல அப்படிங்கறது தான் இங்க உண்மையா இருக்கு. நம்ம வந்து புரிஞ்சு இவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறோம், அதே மாதிரி மத்தவங்களும் எல்லாருமே புரிஞ்சு எல்லாருமே சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இவ்வளவும் நம்ம செய்யறோம். அதுல ஒரு நிம்மதி கிடைக்கிறது வந்து வேற எதுலயுமே ஈடே கொடுக்க முடியல. அதனாலதான் 24 மணி நேரமா இருந்தாலும் சரி, 36 மணி நேரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு டைம் கிடைச்சாலும் இதுக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப ஐயா வந்ததுக்கு அப்புறமும் கூட இங்க வீட்டுல இந்த லாக்டவுன் எல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளவு வந்து என்ஜாயபுளா இருக்கு. அம்மாவுக்கு வீட்டுல ஐயா இருக்கிறாங்க, எல்லாமே நம்ம செய்யணும்ன்றது எல்லாமே அம்மா செய்வாங்க. ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லையே தவிர மீது எல்லாமே அம்மா ஹெல்ப் பண்றது, ஐயா வந்தாங்கனாலும் கவனிக்கிறது எல்லாமே பக்காவா இருக்குமா? அதுல எல்லாம் எந்த இதுவுமே இருக்காது. அவங்க அந்த காலத்து ஆளுங்க, அதனால அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி இருந்தாங்களோ அதுலயே அப்படி இருக்கும் போதே ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அதனால வந்துட்டு இது ஒண்ணும் பெரிய பாதிப்பா அவங்களுக்கு தெரியல. Thank you very much. So, Bablu sir, Kuputar, Vandan, and Kuruma Maran. So, hi, okay, thank you. And where is Ramma Nandri? Sahodari Ramma Mahilchi, Madam. Mahilchi, Ramma Mahilchi, Sandosha. 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 Ajay, Madam, nalla interview panteenga vaanga. இல்லையா, ஞானம் எல்லாருக்கும் அகம்புறம் புரியுது, அதால எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் வருது டே டு டே லைஃப் பத்தி தெரிஞ்சா தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? எப்படி எங்களுக்கு அது மாறி லைஃப் எப்படி மாறிச்சுது, முந்தின முந்தி துக்கம் வந்தா இவ்வளவு கில்ட்டி வரும், இப்ப கில்ட்டி இல்ல, அப்படி வரைக்க எங்களுக்கும் ஆஹா அப்ப இதுல எங்களுக்கும் அப்படி செய்து பாக்கலாம்னு ட்ரை பண்ணலாம்னு இருக்கும் தானே? நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணிக்கொண்டு போறோம். ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சொல்றீங்க, வீட்டுக்காரர் சொல்றாரு இல்லையே? எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு இல்லையே? யார் சொன்னா உங்களுக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணா முடிஞ்சது தானே? போதும்மா, அதனால தெரிஞ்சா போதும். அவங்களுக்கு அது ரொம்ப கிண்டுது, ரொம்ப தொல்லை கொடுக்குது. இந்த மனுஷியோட சண்டை பிடிக்கவே இல்லாதுண்டு. நாங்க சண்டைக்கு போக மாட்டோம் தானே, பிரச்சனை வந்தாலும் ஓகேன்னு போக. அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது லைஃப். சரி, அவங்களுக்கு சண்டை போடுங்களேன். போறதால லெவல்ல போறதுன்றது டிராமா மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருது. இப்ப ஒரே இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுக்கு நாங்க எங்கட மனம் எப்படி இருக்குது அகத்துல விட்டுட்டே போக வேண்டியதுன்னு சொல்லி அதுல போகுது. மகிழ்ச்சியே ரொம்ப மகிழ்ச்சி. நான் இன்னும் ஒரு கவருவேன், பிறகு வருவேன். Okay then. Thank you, Amma. ரூபேஷ்குமார், ஞானம், கவனித்தல், புரிதல், உணர்தல், விடுதலை,
யாவற்றுக்கு உள்ளா, யாவற்றுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன, அதாவது ஞானம் கவனித்தல் புரிதல் உணர்தல் விடுதலை இவற்றுக்கு உள்ள வேற்றுமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் புத்தர் பெற்ற ஞானம் ஞானத்துக்கும் பிரவாகத்துக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன, ஐயா அம்மான்னு கேட்டாரு. சரி குட், தயவு செய்து விரிவாக விளக்கம். விரிவாக விளக்கம் பரவாயில்ல, நீங்க நல்லா பேசி படிக்கிறீங்க, நல்லா படிக்க முடியல, படிச்சுட்டேன். ஓகே, ஞானம் ஞானம் கவனித்தல் புரிதல் உணர்தல் விடுதலை இவற்றுக்கு உள்ள வேற்றுமை என்ன? விடுதலை யாவற்றுக்கும் உள்ள வேற்றுமை என்ன, ஒற்றுமை வேற்றுமை என்ன? அதாவது ஞானம் ஞானம் கவனித்தல் புரிதல் என்ன புரிஞ்சுக்கிறோம், மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதனுடைய நேச்சரா எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். அப்படி புரிஞ்சு நம்முடைய இயலாமைய புரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம வந்து அது வந்து ஞானம்னு சொல்றோம். இந்த மனதை பற்றிய புரிதலை தான் ஞானம்னு சொல்றோம். அடுத்தது கவனித்தல். இந்த கவனித்தல் அப்படிங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஆன்மீகத்துல அவேர்னஸ் அவேர்னஸ் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, உள்ள எப்படி ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ட்டு. அதை விட ஒரு கொடுமையான வேலை எதுவுமே கிடையாது. நம்ம வந்து மனசை கவனமா பார்த்துக்க வேண்டிய அவசியமே ஒண்ணுமே இல்லை. கவனம் என்பது புறத்துக்கு தான் வேணும், அகத்துக்கு அல்ல. அகத்துக்கு தேவையானது வந்து அவேக்கனிங், அதாவது விழிப்பு. விழிப்புனே ஒண்ணும் இல்லை, அந்த உள்ள வந்து நம்ம ஒண்ணு செய்யறதுக்கு இல்லைன்னா முழிச்சுக்கிறது, அதாவது நம்ம அந்த மாயையிலிருந்து விழிச்சுக்கிறது தான் அவேக்கனிங்னு சொல்றது. அவேக்கனிங் வேற, அவேக்கனிங்னா விழிப்பு, அவேர்னஸ்ங்கிறது கவனம்னு வச்சுக்கலாம். ஸோ கவனம்ங்கிறது நமக்கு கண்டிப்பாக அகத்துக்கு தேவையே இல்லை. கவனம் 100% தேவையானது புறத்துக்கு தான். ஸோ அந்த கவனித்தல்ங்கிறத அப்படி வச்சுக்கிங்க, கவனித்தல் வேற அண்டர்ஸ்டாண்டிங் வேற, ஆனால் ஞானமும் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று தான். அடுத்து உணர்தல். உணர்தல்ங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம வரக்கூடிய எமோஷன்ஸ் எண்ணம் எல்லாத்தையுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எதெல்லாம் நம்ம ஃபீல் பண்றோமோ அதெல்லாம் வந்திருக்குன்னு அர்த்தம், அதான் உணரணும் நாம. விடுதலை அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம், விடுதலைங்கிறது யாருக்கும் தனிப்பட்ட சொத்து அல்ல, எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லாத்துக்கும் விடுதலை இருக்கு. அந்த விடுதலையை நம்ம உள்ள இயங்குற அந்த விடுதலையை கண்டுபிடிக்கணும் நாம. அதை கண்டுபிடிச்சோம்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். புத்தர் கண்டுபிடிச்சது இதான் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? இப்ப விடுதலைன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க. எல்லாவற்றுக்கும் உள்ள வேற்றுமைனா இப்ப வந்து இதுல புரி கவனம் மட்டும் நம்ம தேவையான இடம் வந்து புறந்தான், அகம் கிடையாது. மற்றபடி ஞானமும் புரிதலும் ஒண்ணுதான். அது கிடைச்ச உடனே தான் விடுதலை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறோம். ஸோ புத்தர் வந்து பாத்தீங்கன்னா, புத்தர் வந்து ஒரு அரச குலத்துல பிறந்த ஒரு இளவரசர். அவர் வந்து சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் ஜாதகத்தை கணிக்கும் போது இவருக்கு என்ன சொல்றாங்க, இவர் துறவியா போயிடுவாரு அப்படின்னு கணிச்சதுனால அவங்க பெற்றோர் வந்து இவரை வெளியே விடாம எந்த ஒரு கஷ்டத்தையும் இவர் பார்க்க கூடாது அப்படின்ட்டு இவரை வந்து வீட்டுல வந்து பாதுகாப்பா வளர்த்துறாங்க. திருமணமும் ஆகி குழந்தையும் பிறந்துருது. ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியே போகும்போது வெளியே நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து பாக்குறாரு. இப்படி வந்து கஷ்டப்படுறாங்களே, வயோதிகரை பாக்குறாரு. இப்போ இவ்வளவு துன்பத்துக்கு காரணம் என்ன, இதுக்கு தீர்வு என்ன, இதுக்கு மருந்து என்னங்கிறதா அவருடைய ஆராய்ச்சி. இதிலிருந்து இதுக்கிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி, அது அவர் பார்த்தது அகப்பிரச்சனை, மன பிரச்சனை, இப்படி கஷ்டப்படுறாங்க, இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்னங்கிறதுக்காக இவர் கேட்கும் போதுதான் இவருக்கு வந்து ரெண்டு குருமார்கள் கிடைக்கிறாங்க. இந்த ரெண்டு குருமார்களும் தான் இவருக்கு வந்து தியான பயிற்சியில சொல்லி கொடுக்குறாங்க. எத்தனையோ தியான பயிற்சி பண்றாரு, தீவிரமா பண்றாரு. ஏன்னா அரச குலம்னாலும் இது சத்திரியர் வம்சத்தை சேர்ந்தவர், அதெல்லாம் போராட்டத்தை தீவிரமான முயற்சி எடுக்கிறாரு. தியானம் பண்ணும்போது மனம் வந்து ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்படுத்து எல்லா பிரச்சனையும் விடுபட்டுற மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து தியானத்துட்டு தியான அனுபவங்கள் மறையும் போதெல்லாம் அவர் மறுபிரச்சனை அதிகமாகும். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, தியான அனுபவம் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா,
நிறைய கடன் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் தூங்கிட்டு இருக்கிறோம், கடைக்காரங்களாம் வராங்க, தூங்குறவனை எழுப்ப வேணாம், வெளியே வரும்போது பார்த்துலாம் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த தியான அனுபவங்கள் இருக்கிறவங்களும் ஆனந்த அனுபவமா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அந்த அனுபவங்கள் மறைஞ்ச உடனே எல்லா பிரச்சனையும் வந்துடும். நமக்கு என்னென்ன பிரச்சனையை புறத்துல பேஸ் பண்ணுவோம் எல்லாமே வந்துடும். இப்ப நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் வந்திருக்கு புதுசா, எதெல்லாம் வருதோ அது கண்டிப்பா நமக்கு போய் தான் தீரும். எது ஏற்கனவே இருக்குதோ அதுதான் இருக்கும். விடுதலை என்பது அவர் கண்டுபிடிச்சது, விடுதலை தான் கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாரு, எல்லா முயற்சியும் ஒரு சமயத்துல தோல்வி அடைஞ்சு ஒரு கையிறலையில ஒரு நிராயுத பாணியா, அதாவது ஒரு அரசன் வந்து ஒரு போர்ல சண்டை போட போய் எல்லா ஆயுதங்களையும் இழந்து வேற வழியே இல்லாம நிற்கதியா நிற்கும் போது ஏற்படக்கூடிய மனநிலைக்கு அவர் வராரு. எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சு சும்மா உட்காரும் போது அவர் இவ்வளவு நாள் எதை தேடினாரோ அது கிடைக்குது. அப்ப பாக்குறாரு, இவ்வளவு தேடினப்ப கிடைக்காதது, இப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது கிடைக்குது அப்படின்னா அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நான் எதையும் உருவாக்கவில்லை, ஏற்கனவே இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இது வந்து எனக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, மனித குலத்துக்கே சொந்தமானது இந்த விடுதலை. இதை கண்டுபிடிச்சவங்கதான் ஞானின்னு நம்ம சொல்றோம். அதை அவர் கண்டுபிடிச்சாரு, இது எல்லாத்துக்குமே பொதுவானது. அது எது அவர் சொன்ன உபதேசம் பாத்தீங்கன்னா, ஆசைய துன்பத்துக்கு காரணங்கிற ஒரு வாரத்துல சொல்லிடுறாங்க. ஆனா அவர் கண்டுபிடிச்சது அதுவல்ல, ஆசைப்படாத இயங்குற மனசை உள்ள கண்டுபிடிச்சாரு, எதுலையுமே நிலை கொள்ளாம பிரவாகமா இருக்கக்கூடிய மனசை கண்டுபிடிச்சாரு. அந்த கண்டுபிடிப்பு தான் இப்ப ஐயாவுக்கு நம்ம கொடுத்துருக்காரு. ரெண்டுமே ஒண்ணுதான், எதை புத்தர் கண்டுபிடிச்சாரோ அதைதான் இப்ப நாம வந்து மனசை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அங்க உள்ள அகசரணாகதி ஆகும்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த விடுதலையை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். அது நமக்குள்ளார ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான், புதுசா ஒண்ணு வரல, நம்ம பிறந்த பிறந்து இருக்கு, இவ்வளவு நாளா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அது டிஸ்டர்ப் பண்ணாதனால அந்த இன்னசென்ட் நம்ம மறுபடியும் நமக்கு கிடைக்குது. அது இதுதான் புத்தர் கண்டுபிடிச்ச விடுதலையும் ஒன்றுதான், நாம கண்டு ஐயா நமக்கு புரிதல் மூலமா கொடுத்துருக்கக்கூடிய நாம கண்டுபிடிக்கிற அந்த விடுதலையும் ஒன்றுதான். ரெண்டுக்கு எந்த துளியளவும் வித்தியாசம் கிடையாது. அவரும் தான் எந்த முயற்சி இல்லாம சும்மா இருக்கும் போது அதை கண்டுபிடிச்சாரு, நாமளும் நம்ம முயற்சி எல்லாம் கைவிட்டப்ப இந்த விடுதலையோட இருக்கிறோம். இந்த சும்மா இருத்தல்லாம் என்னங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் என்னன்னா, இந்த புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்கே பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா முயற்சி பண்ணி சும்மா இருக்கவே முடியாது. நாம இந்த சும்மா இருத்தல்லாம் என்ன, நம்ம உள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறதுடைய விளைவு தான் சும்மா இருக்கிறது. நான் முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியாது. இதை வந்து நம்ம மனசுடைய இயல்பை புரிஞ்சிக்கும் போது நமக்கு வேலையே இல்லைன்னு நம்ம எப்போ நம்ம ஒத்துக்கிறோமோ அந்த வினாடியே அந்த விடுதலை இயக்கம் ஆட்டோமேட்டிக்காக நிகழ ஆரம்பிச்சிருது. ரெண்டுமே ஒன்று தான், புத்தர் கண்டுபிடிச்சதும் இதுதான், நம்ம இப்போ இந்த புரிதல் மூலமாக கண்டுபிடிக்கிறது இதுதான். இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் இது. வணக்கங்க, அவ்வளோதான் இந்த பதில். ரூபேஷ்குமார், நீங்கள் ஒரு புத்தர், ஐயாட்ட வந்துட்டீங்க, ஸோ யூ ஆர் புத்தா. அவ்வளோதான், கரெக்ட். இன்னொரு கொஞ்சம் க்வெஸ்சன் இருக்கு நினைக்கிறாங்க. தேங்க்யூ சார், நன்றி. ஓகே, வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. Thank you sir, நன்றி. மெடிடேஷன் தேவை இல்லையா சார்? ரூபேஷ் குமார் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, மெடிடேஷன் தேவை இல்லையா? ஆமா, புத்தர் வந்து ஏகப்பட்ட மெடிடேஷன் பண்ணி தான் கடைசியா அது தோல்வி அடைஞ்சு அதை விட்டுட்டாரு. நம்மளும் முயற்சி பண்ணி தான் விடணும் அப்படின்னா நீங்க தியானம் பண்ணலாம். இல்ல நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், இப்பயே மெடிடேஷன் விட்டுறலாம்னால விட்டுறலாம். மெடிடேஷன்லாம் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்துக்கு ஆரம்ப சாதகர்களுக்கு சரியானது, ஆனா வந்து அது ரூட்டே வேற. இது வந்து விடுதலைங்கிறது டோட்டலா லிபரேஷன், விடுதலை, முக்தி, மோட்சம், இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது. அதுக்கு ஞானம் மட்டும்தான் முக்கியம். ஞானம்ங்கிறது புரிதல் மட்டும்தான். அது தியானம் என்பது வடிவமைத்தல். இது நம்ம இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு சரணாகதி அடைதல். சரணாகதி வந்து விடுதலை கொடுக்கும். நீங்க தியானம்லாம் ஒரு மனோலயம், ஒரு யோகா சார்ந்தது, அது சில அனுபவங்களை கொடுக்கும் கண்டிப்பா. ஆனந்த அனுபவங்கள், எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படும், அது வேற ரூட்டு. இது வந்து ஹை எண்டு. வேதங்கள் சொல்றதும் இதுதான். வேதங்கள் வந்து
முடிவான நிலை அப்படிங்கறத இந்த மோட்சத்தை தான் சொல்லுது. மோட்சம், துரிய நிலை, சாட்சி நிலை, விடுதலை, என்ன வேணா அதுக்கு பேர் கொடுத்துக்கலாம், அவேக்கனை என்ன வேணா கொடுத்துக்கலாம், இது விடுதலை தான். அது இதுக்கு தியானம் தேவையில்லை. வாசுகி மேடம் வந்திருக்காங்க, சிஸ்டர் வந்திருக்காங்க. எஸ் அட்மிட் பண்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜியோமணி சார், இப்ப நீங்க தியானம் பண்ணுறீங்களா? இப்ப நான் பண்றதே இல்ல. செய்ய வேணும் போலயும் இருக்கிறது இல்ல. இல்ல, அது மாதிரி எனக்கு செய்யுங்கிற இது இல்ல, என்னால தியானமும் பண்ண முடியல. பண்ண முடியல. நீங்க முன்னே செய்திருக்கிறீங்களா? என்ன தியானம் நிறைய பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன். தியானம் செய்து அந்த அந்த பிளிஸ் ஸ்டேஜ் எல்லாம் வந்திருக்கு தானே? நிறைய அதெல்லாம் அனுபவம் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வரும் போகும். அந்த அனுபவம் திரும்ப வேணும்ன்றது உங்களுக்கு அப்படி? அது எனக்கு ஆர்வம் இல்ல. ஏன் அதுல ஆர்வம் எனக்கு ஏற்படல? ஓகே ஓகே. அப்ப அன்பு தியானம் பண்ணிருக்கீங்களா முந்தி? தியானம் நான் போனமா? ஆனா வந்துட்டு எனக்கு வந்து அப்ப என்ன தோணுனா, எல்லாரும் அந்த மனசுல மனசையே கவனி என்னால முடியவே மாட்டேங்குது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு தோணும். இதனால இவங்க வந்து கூட்டு போவாங்க, போயிட்டு முடிஞ்சாலும் அங்க இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அதுக்காகவாவது போயிட்டு இருப்போம். அப்புறம் வந்துட்டு இந்த ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, எவ்வளவு வந்து நம்ம வந்து போராடினாலும் மனசை வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது, மனசை நம்ம பார்க்க முடியாது அப்படின்றது வந்து இது ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்ப நம்ம கரெக்டா தான் இருந்திருக்கிறோம். ஆனா அவங்க அந்த மனசுகிட்ட போராடிக்கிட்டு நல்லபடியா வச்சுக்கணும், நல்லபடியா வச்சுக்கணும் போராடிட்டு இருந்திருக்காங்க, நாம கரெக்டா தான் இருந்திருக்கிறோம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் என்ன எந்த அனுபவத்தை சொல்ல, டைண்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எனக்கு சுட்டு போட்டாலும் தியானம் வராது. ஆன்மீகத்துல 10-15 வருஷமா எல்லாம் படிச்சு இதெல்லாம் சொல்லுங்களேன் எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா ஒரே கில்ட்டி ஃபீலிங். எல்லாரும் சொல்லுவாங்க தியானம் பண்ணாம உனக்கு ஒண்ணும் வராது, விபாசனாக போங்க, அங்க போங்க, இங்க போங்கன்னா. எனக்கு நான் ஒரு ஸ்பெஷல் சேர் ஒன்று வாங்கி இந்த சுவாமி அறையில வச்சிருக்கிறேன், மெடிடேட் பண்ண. அதுல 5 நிமிஷத்துக்கு மேல இருந்தது கிடையாது, இருக்கவே முடியாது. எனக்கு மன சொல்லும் தியானம் இல்ல, இது இல்ல, திஸ் இஸ் நாட் அ பார்ட், இஸ் நாட் ஃபார் யூ. அண்ட் ஐயாவோட தியானத்தை விடு, ஞானத்தை பெறுன்ற அந்த கில்ட்டி ஃபீலிங், தியானம் பண்ண தேவையில்லைன்றது எனக்கு ஒரு பெரிய விடுதலை. அத மாதிரி விடுதலை ரிலீஃப் ஒன்றும் இல்ல. அப்ப நான் சொன்னேன், அப்பா முந்தி தியானம் பண்ண அப்ப சம்பேர் பிளாக். அவங்க சொல்றாங்க நீங்க எல்லாம் செய்வீங்க, பட் யூ ஹாவ் டு மெடிடேட். மெடிடேட் பண்ணாதான் உங்களுக்கு உண்மை விளங்கும், அந்த ஸ்டேட் வரும். இந்த எனக்கு தெரியும் ஸ்டேட்ஸ்ல ஒன்றும் இல்லையன்னு, ஆனா உலகம் முழுக்க அப்படித்தானே சொல்லுது, ஐயா மட்டும் தானே சொல்ற ஞானத்தை விட ஞானத்தை. அப்ப நான் எனக்கு ரமண மகர்ஷி தான், 15 வருஷம் அவர்கிட்ட டீச்சி பார்த்தோன்னு. ஒருக்கா ஐயா ஐயாண்ட யூடியூப் பார்க்க கேட்க அவர் ரமண மகர்ஷியை பத்தி கொஞ்சம் குறைவா சொல்லியிருந்தார். குறைவா சொல்லியிருந்தா அவரே ஆன்மாக்கா அவருக்கு விளக்கன்னு தெரியலையு. ரமணாசியத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் வருவேன், எல்லாரும் பண்ணுவாங்க, நான் கொட்டாவி கொட்டாவியா விட்டுட்டு வருவேன், ஒரு ஒண்ணும் நடக்காது. தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தியானம் தேவையில்லை என்று எனக்கு அது அப்புறம் விளங்கின. அப்புறம் ரொம்ப வெரி ஈஸி, அந்த கில்ட் போயிடுச்சு ஈஸியா. மற்றவங்க சொல்றாங்க இல்லையோ, நான் எனக்கு ஞானி பட்டத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா கம்மன் இருக்கிறேன். ஜஸ்ட் ஒன் லெட் யூ நோ. ஓகே, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களுக்கு விளங்குது புரியுது என்னமா நான் பேசுறது? புரிய விளங்குதானே? நல்லா விளங்குது, நல்லா விளங்குது. நன்றி. மெடிடேஷன் தேவை இல்லையா பதில் சொல்லிட்டோம்.
without knowing one person themselves how to gain ஞானம். தன்னை அறியாமல் ஞானம் எப்படி அடைவது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆ சார் வணக்கம் சார். தன்னை அறியாமல் எப்படி ஞானம் பெறுவது? நம்ம வந்து நம்ம மனசை புரிஞ்சுக்கிறோம்ல சார், அதுதான் தன்னை அறிதல். வேற என்ன இருக்கு? தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறோம், மனசு எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் தன்னை அறிதல், வேற ஒண்ணுமே கிடையாது. தன்னை அறிதல்ங்கிறதே நம்ம மனசோட இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான். மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த நான்கிறது எங்க இருக்கு, அதுவும் மனசுல தான் இருக்கு. அதனுடைய தகுதி என்ன, அதை அதை நிர்வாகம் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத தன்னை புரிஞ்சுக்கிறதுனாலதான் அதை தான் ஞானம்னே சொல்றோம். தன்னை அறியும் அறிவு தான் ஞானம். வேற யாராவது க்வெஸ்சன்ஸ் இருக்குங்களா? ரூபேஷ்குமார் திருப்பியும் நம்ம எழுதியிருக்காரு. சார் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சரியை கிரியை யோகம் அண்டு ஞானம், பட் டைரக்ட்லி அட்டைனிங் ஞானம் ஹவ் இஸ் பாசிபிள் கேட்டிருக்காரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்துல வரக்கூடிய வார்த்தைகள், அதாவது என்னன்னா ஒரு விஷயத்தை கேக்குதா சார் நான் பேசுறது? ஹலோ கேக்குது? கேக்குது, பேசுங்க. ஆன்சர் பண்ணு. ஆ ஓகே ஓகே. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எப்ப நீங்க சரணாகதி அடைறீங்களோ அப்ப ஞானம், அப்ப வந்து விடுதலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பக்தியில வந்து பாருங்க, அவங்களுக்கு கல்வி அறிவே இருக்குங்கிற அவசியம் இல்லை. பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதி. பக்தியில வந்து அந்த நம்பிக்கையில வந்து சரணாகதி அடையும் போது அவங்க இருக்கிறத விடுதலை தான் அது. இது வந்து இப்படி வழிமுறை இருக்கு, இதெல்லாம் யார் வகுத்தது? ஒரே ஒரு உதாரணம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நானு. பொள்ளாச்சியில ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 6-7 வருஷம் இருக்கும், 6 வருஷம் தான் நினைக்கிறேன், பொள்ளாச்சியில ஒரு கேம்ப் நடத்தணும். ஐயாவுடைய கேம்ப் நடத்திருந்தோம், ஒரு 3 நாள் கேம்ப்பு. அந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து கலந்துட்டாங்க. ஒரு தோட்டத்தில் வச்சிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீளமான இடம், ஸ்பீக்கர் உள்ள வைக்க முடியல. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலுக்கு வெளியே ஸ்பீக்கர் வச்சு ஹாலை நோக்கி ஸ்பீக்கர் வச்சிட்டோம். ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் வந்து இருப்பாரு, ஒரு 60 வயசு இருக்கும், ஒரு பெரியவர். அவர் தான் ஸ்பீக்கர் ஆப்ரேட்டரா இருந்தாரு. அவருடைய வேலையே என்னன்னா, ஸ்பீக்கர் மைக் இதெல்லாம் சரி பண்ணிட்டு வெளியே வந்து உட்காந்துக்குவாரு. ஐயாவுடைய வகுப்பு நடக்கும், 3 நாள் நடந்துச்சு. எல்லாம் வந்தவங்க நல்லா எஜுகேட்டட், நிறைய ஓசோ ரமணர்கள்லாம் ரொம்ப கரைச்சி குடிச்சவங்க, நிறைய கேள்வி கேட்கறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. 3 நாள் முடிஞ்சு 3வது நாள் மதியானத்தோட கிளம்ப போறோம். அந்த பெரியவர் என்ன சொன்னார், ஏங்க முடிஞ்சா நீங்க மதியம் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க முடிஞ்சிச்சு, நீங்க கிளம்புறதான். நீங்க எனக்கு இது போறதுக்கே மனசு இல்லைங்க, திடீர்னு முடிஞ்ச மாதிரி தெரியுதுங்க. அப்படியா சார், ஐயா பேசுறது உங்களுக்கு எதாவது புரியுதா அப்படின்னு நான். அவர் சொன்னாரு, நல்லா புரியுதுங்க எனக்கு வந்து. அவர் வந்து டெய்லி வந்து மது அருந்தக்கூடிய ஒரு ஆளு. எனக்கு 3 நாளாக அதை பத்தி தாட்டே இல்லைங்க, அதை பத்தி சிந்தனையே எனக்கு வரல. ரெண்டாவது, ஐயா தான் இவ்வளவு தெளிவா மனசு ஒண்ணும் பண்ண முடியாது, அது எப்படி இருந்தாலும் அப்படியே விட்டுருங்கிறாரு. இவங்கள ஏங்க இவ்வளவு கேள்வி கேட்கறாங்கன்னாரு. எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம், உங்களுக்கு புரிஞ்சிச்சானு? அதை தாங்க ஐயா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. ஈஸியா புரிஞ்சிச்சாங்க, இவங்க ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னாரு. இவங்களாம் நிறைய படிச்சிருக்காங்க, அதனால புதுசா ஒரு விஷயம் தெரியும் போது தான் படிச்சதோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாக்குறாங்க, அதனாலதான் இவ்வளவு கேள்வி வருது. நீங்க உள்ள எதுவும் சரக்கே வச்சுக்காம இருக்கிறீங்க,
நீங்க ஓபன் மைண்டா இருந்தாலும் ஈஸியா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப ஆச்சரியம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன், இல்லைங்க நான் ஸ்கூலுக்கே போவலீங்க அப்படின்னு. என்ன அப்ப இவருக்கு வந்து சரியை சாரி சரியை தெரியுமா, கிரியை தெரியுமா, யோகம் தெரியுமா? இவர் வந்து அது ஐயா சொன்னதை அப்படியே ஏத்துக்கிட்டாரு. உள்ள ஒரு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத எப்ப அவர் ஒத்துக்கிட்டாரோ, எப்ப தான் தோல்வியை ஏத்துட்டு அதை வந்து முடிச்சுக்கிட்டாரோ அப்பயே அவர் விடுதலை ஆயிட்டாரு. அவர் சொன்னாரு, மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க, யாராவது ஏதாவது சொன்னா கூட நாம ஒரு விலை கொடுக்குற அளவுக்கு இருக்குங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னாரு. நான் அவர் சொன்னேன், சரி ஐயாட்ட போய் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி ஐயா ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் புரிஞ்சுட்டாருங்க அப்படின்னேன். அப்படியா, பரவாயில்லையே, ஏதாவது புக் இருந்தா கேட்டால் கொடுங்களேன் அப்படின்னாரு. நான் கேட்டவுடனே எனக்கு ஏதாவது படிக்க தெரியாதுங்களேன், சரி சிடி ஐயாவுடைய சிடி எல்லாம் கொடுத்துறேன், நீங்க யாராவது தெரிஞ்சவங்க கேட்டாலும் கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, அங்க வந்தவங்க இல்லையா அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, எத்தனையோ படித்தவங்க எல்லாமே அந்த படித்ததோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க, அந்த கல்வியறிவோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஓப்பன் மைண்டடா நீங்க அணுகுனீங்க அப்படின்னா, இதுக்கு ஆக்சுவலா வந்து ஒரு வினாடி நேரத்துல அடையக்கூடியதான் அந்த ஞானம். தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு எதுக்குங்க நமக்கு வந்து நேரம் காலம், எந்த வினாடி நீங்க உங்க தோல்வியை அகத்துல ஒத்துக்கிறீங்களோ அப்பவே ஞானம் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இதுக்கு வந்து எத்தனையோ வழிமுறைகள்லாம் இருக்குங்கிறத தேவையே இல்லை. நம்ம அகத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு உங்க தோல்வியை நீங்க எப்ப ஏத்துக்கிறீங்களோ அந்த வினாடியே முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வேலையே கிடையாது. இப்ப தோல்வி அடைகிறதுக்கு நம்ம ஏதாவது கத்துக்கணுமா, நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணுமா? எந்த முயற்சியுமே தேவையில்லை. முயற்சி தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் அந்த தோல்வி அடைகிறதுக்கு தான் அந்த இது தேவைப்படுது. அதனால இது வந்து மீதியெல்லாம் நீங்க வந்து இந்த வழிமுறைகள் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் உங்க சயின்டிபிக்கா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனசு எப்படி இயங்குது, நம்முடைய உணர்ச்சியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நம்முடைய எண்ணங்களை நம்மளால நிர்வாகம் பண்ண முடியுமா, இதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா நீங்க கொண்டு வந்தீங்களா அதுவா வருதா, யோசனை பண்ணி பாருங்க. எந்த எண்ணமும் நம்ம கொண்டு வரல, அதுவா தான் வருது. அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பே நம்ம கிட்ட கிடையாது. இத புரிஞ்சுட்டா போதுங்க. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? எனக்கு ப்ராப்ளம் இருந்தது என்னன்னா, எல்லா வேதாந்தங்களையும் சொன்னாங்க ஆன்மாவை கண்டுபிடிக்கிறது, ஆன்மாவை கண்டுபிடிக்கிறதுலயே 15 வருஷம் போயிட்டுது. ஐயா சொன்னார் ஆன்மாவை கண்டுபிடிக்கவே இல்லாது விட்டுடுவாங்க, அதுதான் எனக்கு விடுதல. அத விட்டா பிறகு ஆன்மா என்னண்டே ஆட்டோமேட்டிக்கா விளங்கிச்சு. ஆன்மாவை கண்டுபிடி, ஆன்மா வச்சு ஆன்மாவை கண்டுபிடி, நான் நான் யார் இல்லையன்னு புரிஞ்சுது. ஆன்மாவை கண்டுபிடிக்க தேடி ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுலயே 10 வருஷம் 15 வருஷம் தியானத்தையும் போட்டு குழப்பி விட்டாங்க. 15 இயர்ஸ் அதுல போயிட்டுது. இப்ப ஐயா சொன்னா தியானத்தையும் விடுங்கோ ஆன்மாவையும் விடுங்கோ, இப்ப வாழ்றதுக்கு அகம்புறம் முடிஞ்சுதா வேலை, தட்ஸ் இட். அது வந்து வெரி சிம்பிள். நீங்க சொன்ன மாதிரி படித்தவருக்கும் சரி, நாங்க அந்த ஏத்தி வச்சிருக்கிற அறிவை அந்த படிக்க படிக்க அந்த இன்டலெக்சுவல் நாலேஜ் இஸ் ரியலி ஒரு தடை எங்கட ஞானத்துக்கு. எல்லாத்தையும் மத போட்டுதான் பார்ப்போம். அதுலயும் கொஞ்சம் நீங்க மெடிசின் செய்வீங்களோ ரொம்ப கஷ்டம். எல்லாம் உங்களுக்கு தெரியும், உடம்ப தெரியும்னு மாதிரி மனத்தையும் தெரியத்தான் பார்ப்போம். வெரி டிஃபிகல்ட். ஸோ ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கைவிட்டுட்டு வெரி சிம்பிளா குழந்தை பிள்ளைன்ற இன்னசென்ஸோட அகம் புறம் முடிஞ்சது வேலை, தட்ஸ் இட். சில வேளை புறத்திலேயும் ஒன்றும் செய்ய இயலாம போயிடும், யூ ட்ரை, புறத்திலேயே மகச்ச சரணாகதியை செய்து விட்டா, தட்ஸ் ஆல் லைஃப், தட் இஸ் அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். உங்களை ரெண்டு பேரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன் சார். சார் நீங்க எல்லாம் எனக்கு ஹோஸ்ட் மாத்திட்டு நீங்க எல்லாம் கிளம்புங்க சார். ஓகே. நீங்க
ஓகே ஓகே புதுசா மாதவன் தண்டபாணி வந்திருக்காரு ஓகேங்க சார் நான் பாத்துக்கிறேன் சாந்தி யூசியன் வந்திருக்காங்க அவங்களை வந்து இப்ப அட்மிட் பண்ணிக்கிறேன் மேடம் நீங்களும் அட்மிட் பண்ணிக்கங்க சார் வணக்கம் 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 ரெண்டு பேரியும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இப்படி பாக்கிய பிரேமா வராதால எனக்கு கிடைச்சிருக்குது சூப்பர் சூப்பர் கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க இந்த பொள்ளாச்சில அந்த கேம்ப்ல ஒருத்தருடைய இது சொன்னீங்க இல்லையா ஆமா நீங்களும் பொள்ளாச்சி கேம்ப் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க ஆமா அந்த கேம்ப்ல அப்ப நான் இருந்தேன் ஆ பாத்தீங்களா இது உண்மை சாட்சி அதுதான் ஒரு ஒரு இது சொல்லிருவோம் நான் வந்து அந்த அந்த ஒரே கேம்ப் தான் அதுக்கப்புறம் நான் வேற கேம்பே அட்டெண்ட் பண்ணல நேரா அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு உங்களை சந்திச்சது அங்கதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் அதுதான் நேரடியா நடந்த ஒரு எக்ஸாம்பிள் இப்ப அவர் வந்து என்னவா இருக்காரு ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு நான் இங்க இருக்கேன் அதனால 5 வருஷத்துல இப்ப அவர் தொடர்புல இருக்கிறாரா அவருடைய அதுக்கப்புறம் 2 தடவை எனக்கு போன்ல பேசினாரு இப்ப என்ன பண்றாருன்னு தெரியல அதுக்கப்புறம் 2 தடவை போன்ல பேசினாரு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன் இப்ப வந்து இது அப்படியேதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு 2 தடவை எனக்கு போன்ல பேசினாரு அதுக்கப்புறம் தொடர்புல இல்ல பலர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அவங்க வெளிப்படுத்திக்காம அவங்க வாக்குல அவங்க ரிலாக்ஸா இருந்துட்டு இருக்காங்க விடுதலையோட இருந்துட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து நம்ம வெளிப்படுத்திக்கிறதும் கிடையாது பல பேர் கேட்கும் போதுதான் யூடியூப் பார்த்து கிளியரானவங்க பல பேர் இருக்காங்க எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு கிடையாது நன்றி தான் ஐயா கிட்ட தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க உண்மைய வந்து உண்மையை நம்ம ஏத்துக்க உண்மை வந்து இருக்கிறது அது இங்க இப்ப இந்த வினாடி மனசு அப்படியே இயங்கிட்டு நம்ம அது எளிமையா தான் இருக்கு நம்ம அதை வந்து எளிமையா அணுகாதனாலதான் அதை தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கோம் ஆமா இதை விட இன்னும் இருக்கு இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஒரே ஒரு லைன் தான் ஆனா அது நம்ம நிறைய உள்ள ஆல்ரெடி சரக்கு இருக்கறனால இல்ல வேற இது இது இதை தாண்டி வேற இன்னும் இருக்கு இதுக்கு இது வந்து இது கரெக்டானதா இருக்காது நீங்கதான் மேடம் கலக்குறீங்க அப்படியே கேள்வி ஞானத்திலே நீங்க வந்துட்டு படிக்கல நம்ம பேசுறது ஐயா பேசுறது இந்த கேள்வி ஞானம் தான் சொன்ன மாதிரி கேக்குறது தான் இன்னொன்னு நிறைய புக்கு படிச்சிருந்தா கூட நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அதை நழுவ விட்டுருவோம் இவங்க வந்து ஓப்பன் மைண்டா கேட்டதுனால இவங்க வந்து கீழ் ஆயிட்டாங்க என்ன பொறுத்தவரையில எங்க இவங்க கிட்ட நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட ஃபுல் சரணாகதி என்ன கரெக்ட் அப்படின்னு இப்ப ஐயா வேற எதுவுமே தேவையில்லை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் எப்ப நம்ம தோல்வி ஒத்துறோமோ அந்த விடுதலாம் முடிஞ்சு போச்சு வேலை எல்லாம் ரவுண்ட் அடிக்கிற வேலை மிச்சம் சேவ் ஆயிட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான் அடுத்தது என்ன அப்படின்ட்டு வேலையை பார்த்துட்டு முடிச்சு விட்டுற வேண்டியதுதான் சந்தோஷம் பேசினதுல ரொம்ப ஹாப்பி நன்றிங்கய்யா நன்றிங்க மேடம் உங்களை பண்றேன் இப்ப அடுத்து வந்து ரேவதி மேடம் வந்திருக்காங்க அவங்களை அட்மிட் பண்றேன் அண்ணா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க பண்றீங்க இப்ப வந்து என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த 35வது வயதுல இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து எப்படி ஐயாவுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல இது வந்து
நானும் தினமுமே நான் வந்து வந்து பேசணும் பேசணும்னு ஒரு உந்துதல் இருக்கும். இருந்தாலும் சரி நம்ம கரெக்டா சொல்லுவோமோ அப்படின்ற ஒரு தயக்கத்திலேயே நான் டிலே பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து நீங்க சரி அந்த மத்த எந்த இதுவுமே பண்ணாம நேரடியாவே கிளியர் ஆயிடுறாங்கன்னு சொன்னதுனால சரி நம்ம சொல்றது நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா சொல்லுங்க, தயக்கம் இல்லாம சொல்லுங்க. ஓகேங்க. பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்னும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு இது இருந்துச்சு, சரி நம்ம அந்த கோயிலுக்கு போறது ரொம்ப பக்தியா இருக்கிறது அதுல எல்லாம் கொஞ்சம் உடன்பாடு இல்லை எனக்கு. அப்படி எல்லாரும் போகும்போது அவங்களோட போவேன். அப்புறம் வந்து காலேஜ் முடிச்ச பிறகு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்க, ஓசோ புக்ஸ் கொஞ்சம் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. புக்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் படிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஜாப் மேரேஜ் அப்படியே போனதால அது அந்த கருத்து ஒன்றும் மனசுல நிக்கல, ஜஸ்ட் புக் மட்டும் படிச்சேன். அதுக்கப்புறம் நாங்க ஜாப் கிடைச்ச உடனே ஒரு 5 days ஆலியார்ல அறிவுத்திர கோயில்ல பயிற்சி கொடுத்தாங்க, அது அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறமும் மறுபடியும் அதோட ஃபாலோ அப் எதுவும் இல்லை. அது போனோம், நல்லா இருந்தது அந்த கிளாஸ் எடுத்ததெல்லாம், பட் அதோட முடிஞ்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், அதாவது நம்ம சூழலை எதுவும் மாற்ற முடியாதுங்கிறதுல தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த போராட்டத்துல இருந்து மட்டும் எப்படி வெளியில வர்றது? நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தானே இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், ஆனா ஏன் மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு அடிப்படை கேள்வி என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதானே பரவாயில்ல, இவ்வளவு மனசுக்குள்ள வருத்தப்படுறதுக்கா நம்ம இங்க வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட வீடியோல ஐயாவை கோட் பண்ணதுனால நான் சர்ச் பண்ணி ஐயாவோட இதெல்லாம் கேட்டேன். கேட்கும் போதே கான்செப்ட் புரிஞ்சுது, பட் ஆனா அதை வந்து நம்ம முழுமையா அடாப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஆனா நம்ம அந்த தாட் அண்ட் திங்கிங்ல ஓரளவுக்கு புரிஞ்சுது. சரி ஓகே, நம்மளுக்கு நம்ம எந்த தாட் வந்தாலும் நம்ம தேவைனாதான் நம்ம வந்து வெளியில அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். இப்ப நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வலிமையா இருந்தா நம்ம கோபத்தை அப்படியே அடக்கிக்கிறோம், வெளிப்படுத்த முடியாது, அப்ப நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படிங்கறது ஓரளவு புரிஞ்சுதுங்க. உண்மையிலேயே இந்த லாக்டவுன்ல சிஸ்டர் சொன்ன மாதிரி உன்னால ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லணும் கொரோனாக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம கிடைச்சது இந்த ஜூம் மீட்டிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அனுப்பினதுல நான் வந்து தாட் அண்ட் திங்கிங் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு ரெண்டு புக் தான் படிச்சிருக்கேன் நான். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக தெளிவான புரிதல், அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஐயா கிட்ட முத்துலட்சுமி மேம் கிட்ட சரவணன் கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு நீங்க சொன்ன விளக்கங்கள் எல்லாமே நீங்க அப்ப சொன்னதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எப்படி ஐயா எல்லாம் சொன்னாங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்களும் சொன்னீங்க, அந்த பதில் எல்லாம் இப்ப நான் உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன், என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில. எப்படி ஐயா வந்து நீங்க வந்து எதையும் ரிசர்வேஷனா வச்சுக்காதீங்க, எல்லாத்தையுமே விட்டுருங்க, அது வந்து எனிமிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு நல்லா மாறும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் உணர முடியுதுங்கண்ணா என்னுடைய வாழ்க்கையிலேயே. அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையா இருக்கு வாழ்க்கை. முன்னா ஒவ்வொரு நாளுமே அப்பா வாழ்க்கையில ஒரு நாள் முடிஞ்சது அப்படின்னு தான் யோசிப்பேன் நான். இந்த ஒரு 3 months ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நம்ம அதான் மனசுக்குள்ள எது இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல். நான் இது வரைக்கும் எந்த ஒரு 5 நிமிஷம் கூட கண்ண மூடி கூட அந்த தியானம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது என்னன்னு. பட் ஆனா ஒரு மிக சிறப்பான புரிதல் ஐயா உங்க எல்லாராலையும் எனக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கை பூரா நான் வந்து சிறப்பா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேங்கண்ணா. என்னால முடிஞ்சமா ஒண்ணு ரொம்ப சிம்பிளா ஐயா குடுத்திருக்காங்க, ரொம்ப மனசு பத்தி சொல்லுங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒரு 4 வார்த்தை இருக்கு, இது எல்லாம் சேர்ந்ததே ஒரு மனம்தான். அது வந்து இதுல வந்து அதனுடைய செயல்பாடை வச்சு அதை வந்து 4 வகையா பிரிச்சிருக்காங்க. இப்ப மனம் அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம். மனம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து எல்லா இதையும் காட்டுறது, ஒரு ஒரு பல சிந்தனைகளை கொடுக்கும், அதுல ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து புத்தி. நம்ம என்ன தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த தேர்ந்தெடுத்ததுக்கு தகுந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் சித்தம். சித்தம்ங்கிறது வேற ஒண்ணு நம்முடைய இயல்பு, நம்ம தேவையான எதை தேர்ந்தெடுத்தோமோ அதுக்கான ஆற்றல் வந்து நம்ம சித்தத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், லாக்டவுனா இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் கூட்டமா இருக்கு, போலீஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
நமக்கு வந்து பார்க்குறோம், மனசு சொல்லுது அது என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாமான்னு ஒன்று சொல்லுது. இன்னொன்று வந்து இல்லை வேண்டாம், அது ஆபத்து அந்த பக்கம் போகணும், வேற பக்கம் போகலான்னு சொல்லுது. இப்போ வந்து அது ரெண்டு ஐடியா கொடுக்குது, போகலான்னு ஒன்று சொல்லுது, வேண்டான்னு சொல்லுது. நீங்கள் வேண்டான்னு முடிவெடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு பய உணர்வு நமக்கு வெளிப்படும். இங்கேருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகணும், வேறு ரூட்டில் போயிடலாமா, இந்த ரூட்டில் வேறு ரூட்டில் போயிடலாம் மாதிரி போடுவோம். இல்லை போய் பார்க்கலான்னு ஒரு எனர்ஜி இதுன்னு வச்சிங்களேன், ஒரு புத்தி வந்து பார்க்கலான்னு முடிவெடுக்குது. அங்கே பார்த்தா நம்ம தெரிஞ்சவங்க மாதிரி இருக்காங்களே, ஏதோ ஒரு ஆபத்தான நேரத்தில் போய் பார்க்கலான்னு புத்தி முடிவெடுக்குதுன்னா தைரியத்தை வந்து நம்மளுடைய சித்தம் வந்து கொடுக்கும். நம்ம புத்தி வந்து தேர்ந்தெடுக்கிற வேலையை தான் செய்யும். இப்படி மனசு நாலு ஆப்ஷனை காமிச்சாதான் நம்ம இதில் எதுவும் ஒன்று தேர்ந்தெடுப்போம். அது மனசு காமிக்கிறதும் சரிதான், அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் புத்தி தேர்ந்தெடுக்கிறதும் சரியானது தான். நமக்கு எது தேவையோ அதை நம்ம புத்தி நம்ம தேர்ந்தெடுக்குது. இப்போ இந்த புத்திக்கு வந்து புறம் சம்மந்தப்பட்டதை யோசிக்கிறது தான் அதுக்கு வந்து சரியே தவிர, தேர்ந்தெடுக்கிறத போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி தாட்லாம் வரக்கூடாது அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் உதாரணம், வேற ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கு ஒரு நாலு நாள் லீவ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய ஐடியா இருக்குது, நாலு நாள் என்ன பண்ணலாம், வெளியூர் போகலாமா, இல்லை கோயிலுக்கு போகலாமா, இல்லை வீட்டை வந்து கிளீன் பண்ணலாமா, எத்தனையோ ஆப்ஷன் வரும். இதெல்லாம் இது எல்லாத்தையும் காட்டுறது மனசு. அதில் ஒன்று தேர்ந்தெடுக்கிறது நம்ம, இல்லை இதுக்கு இதுதான் சரி அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளுடைய புத்தி. என்ன நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கான எனர்ஜி வந்து நமக்கு சித்தத்திலிருந்து கிடைக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்குது. புத்திக்கு வேலை வந்து புறத்தை பற்றி சிந்திக்கிறதும் செயல்படுறதும் மட்டும்தானே தவிர அகத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது அல்ல. அதை நான் புரிஞ்சுட்டா போகும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ருபேஷ்குமார் அவர் இது மறு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. புத்தி எப்படி மேம்படுத்துவது, புத்தியை எப்படி மேம்படுத்துவதுன்னு கேட்குறாருன்னு நினைக்கிறேன் நான். பட் அவர் ஆடியோலேயே வந்துட்டால் கூட நல்லா தான் இருக்கும், ஏன்னா ஒரு கான்வர்சேஷனாக போகும்போது அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புத்தியை நம்ம மேம்படுத்துங்கிற அவசியமே நமக்கே தெரியும், நம்ம புத்திக்கு எல்லாமே நல்லாவே தெரியாது. நம்ம வந்து நம்ம அறிவை உள்ளே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் புத்தியை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கலாம். நம்ம புத்தியை மேம்படுத்த வேண்டிய அவசியம் எதுவுமே நமக்கு கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த நம்ம அனுபவம் ஆக ஆக புத்தி வந்து மேம்படுத்திட்டே தான் வருது. நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், புத்திக்கு தெரியுது, அடுத்த வரும்போது அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். நாளுக்கு நாள் நமக்கு அனுபவம் ஆக ஆக நம்ம புத்தி வந்து ஷார்ப் ஆகிட்டு தான் போகும், அதை பயன்படுத்திட்டால் மட்டும். மெயினாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு வந்து எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைங்கிறது தான். வேலை இல்லாத இடத்துல, வேலை செய்ய முடியாத இடத்துல செய்கிறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். வேணா ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு 10 நிமிஷத்து கதை மட்டும் ஒன்று சொல்லாது. இது ஏற்கனவே நிறையா கேம்ப்லலாம் சொன்னது தான். இங்கே வந்து கேம்ப்ல அட்டன் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால் ஈஸியாக ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை உங்களுக்கு சொல்லான்ருக்கேன். ஒரு ராஜா இருந்தார். ராஜா வந்து நல்ல சிறந்த முறையில் ஆட்சி பண்ணார், மக்கள்லாம் சுபிட்சமாக இருந்தாங்க. அவருடைய ஒய்ஃப் ராணி வந்து ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க, எதிர்பார்க்காத சூழ்நிலையில் இறந்துட்டாங்க. இது ராஜாவால் தாங்க முடியல, மிகப்பெரிய வேதனையாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. இதனால் வந்து அவர் வந்து எப்போ பார்த்தாலும் சதா வருத்தத்திலேயே கவலையிலேயே இருக்கார். அவரால் அது ஏற்றுக்க முடியல. இறப்புங்கிறது மிகப்பெரிய வேதனையை தரக்கூடிய விஷயம், அதை அவரால் தாங்க முடியல. இப்படி கவலையிலேயே இருக்கிறதுனால அவருடைய கவனம் வந்து நல்லிவிடுச்சு, ஆட்சியிலிருந்து மக்கள் பக்கம்லேருந்து திரும்பிடுச்சு. ஆட்சியில் நிறைய தவறுதல் நடக்குது, எல்லாம் பிரச்சனைகள் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் இது சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் போர் எடுத்து நாட்டை வந்து கைப்பற்றலான்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து மந்திரி வந்து சொல்கிறார்,
அரசே நீங்க எப்ப பார்த்தாலும் கவலையாவே இருக்கீங்க, ராணி இழந்த வேதனையிலே இருக்கிறீங்க, இதுல இருந்து விடுபட்டீங்கன்னாதான் நம்ம நாட்டை கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவரு நம்ம கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாரு. சதா இந்த சிந்தனை வந்துட்டே இருக்கு எனக்கு, ராணியை பத்திய யோசனையே இருக்கு, அந்த வருத்தமே இருக்கு, அவை அவங்களுக்கு இழந்த வருத்தம் யாரும் மீற முடியல, இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கான்னு கேட்கிறாரு, கவலைக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்கிறாரு. யார் யாரோ வராங்க, எத்தனையோ பயிற்சி முறைகள்லாம் சொல்றாங்க, எது பண்ணி வேலைக்கு ஆகல. இவர் பிரச்சனை அதிகமாயிட்டு தான் போகுது, இவரால் அதிலிருந்து விடுபட முடியல. அப்புறம் ஒரு அறிக்கை விடுறாங்க, இந்த மாதிரி அரசருக்கு கவலையா இருக்கு, இந்த கவலைக்கு சரியான மருத்துவம் பார்க்குறவங்க இது நாட்டிலேயே பாதி கொடுத்துருவாரு, அரசர் வந்து கொடுக்க போறாரு, அப்படி மருத்துவம் பார்த்து கவலை சரியாகலன்னா அவங்களுக்கு மரண தண்டனை உறுதி அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. இந்த ஒரு அறிக்கைக்கு அப்புறம் ஒரு மருத்துவர் கூட வரல, இப்படியே நீடிச்சுட்டு இருக்கு. அப்போ ஒரு ஞானி வந்து தன்னை மருத்துவன் நம்ம அறிமுகப்படுத்திட்டு வர்றாரு, அரசருடைய கவலையை தீர்க்கக்கூடிய மருந்து என் கையில் இருக்கு அப்படின்ட்டு வர்றாரு. அரசரை சந்திக்கிறாரு, உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, இது மாதிரி ராணி வந்து இறந்தது வேதனையா இருக்கு, அந்த வேதனையில நான் வெளியே வர முடியல, சதா அதே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறேன், அது வந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி இது ரொம்ப சாதாரண விஷயம், உங்களுக்கு மருத்துவம் இருக்கு, நான் கொடுக்குறேன், மருந்து இருக்கு கொடுக்குறேங்கிறாரு, ஒரு பாட்டில் கொடுக்குறாரு. இந்த மருந்து வந்து தினசரி காலையில உணவுக்கு முன்னாடி உள்ளங்கையில ஊற்றி உறிஞ்சு குடிங்க, மூணு நாள் சாப்பிடுங்க, நான்காம் நாள் உங்களுக்கு கவலை உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிற, ஏதாவது பத்தி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. வேற ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு சின்ன ஒரு விதி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஞானி சொல்றாரு, என்ன விதி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இந்த மருந்து எடுக்கும்போது நீங்க குரங்க பற்றி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு, எனக்கு குரங்க பற்றி நினைக்கிற பழக்கமே கிடையாது, அது சாதாரண விஷயம் தான் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே நீங்க எனக்கு சொல்றீங்க, அப்படி பழக்கமே இல்லையே, நீங்க ஏன் சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. இது சொல்லி கொடுக்கறதா ரூல்ஸு, அப்போதான் மருந்து வேலை செய்யும், அதான் சொல்லிட்டேன், நீங்கள் குரங்கை பற்றி நினைக்காம மருந்து எடுத்துக்கங்கிறாரு. சரி நான் உங்களுக்கு விதிமுறை தெரியும் இல்லை, நான் ஒரு மூணு நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன், நீங்கள் அது ஒரு விருந்தினர் மாளிகை ஓய்விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஞானி அனுப்பிச்சிட்டு இவர் நாளை காலையில் நம்ம மருந்து எடுக்க போகிறோம், பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆக போகுதுன்னு நினைக்கிறார். யோசிக்கிறார், மருந்து எடுக்கும்போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, சாதாரண விஷயம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். தூங்குறாரு, காலையில் எழுந்திருக்கிறார், எடுத்து குளிச்சுட்டு மருந்து போது குரங்கை பற்றி நினைக்கூடாதுன்னு சொன்னாருன்னு நினச்சிட்டார். இந்த மருத்துவர் வந்து மருந்து இருக்கும்போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொன்னார், நம்ம நினச்சிட்டோமே அப்படின்னு. சரி எவ்வளவோ நாள் ஆச்சு, இந்த ஒரு நாள் தானே போயிடுச்சு, நாளைக்கு வந்து குரங்க பற்றி நினைக்காம நம்ம மருந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சங்கல்பம் எடுத்துக்கிறார், நாளைக்கு குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது, குரங்கை பற்றி நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அதையே சொல்லிட்டு இருக்காரு. நைட்டு தூங்கும்போது கூட குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, கனவுலேயே குரங்கு வருது, அவன் முழிக்கு பார்க்குறாரு. சரி இப்போதான் நான் காலையில் நினைக்காமல் இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து நாம் வந்து குரங்கை பற்றி நினைக்காமல் மறந்துருக்குன்னு தூங்கிட்டு காலை எழுந்திருக்கிறாரு. காலையிலேருந்து குளிச்சுட்டு போகிறாரு, குரங்கை பற்றி ஞாபகம் வந்துருச்சு. எகைன் செகண்ட் டைமும் அவரால் மருந்து எடுக்க முடியல, என்னடா அப்படி ஆயிடுச்சு, சரி ஆனதாச்சு, நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இருந்தால் ஒரு ஆலோசனை பண்ணிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு மந்திரியை. மந்திரியாரு, இந்த மாதிரி இப்படி ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க, குரங்கை பற்றி நினைக்காம மருந்துருக்குன்னுட்டு, ஆனால் எனக்கு அந்த குரங்கை பற்றி நினைப்பு வந்துட்டே இருக்கு, இது என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மந்திரி சொல்கிறாரு, நமக்கு ஒரு சமயத்தில் ஒரு எண்ணம் தான் வருதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கிறதுக்கு பதிலாக ஒரு யானையை கற்பனை பண்ணி பாருங்கள், குரங்கு போயிடும் அப்படிங்கிறாரு. ஓ இது நல்ல யோசனையாக இருக்கு அப்படின்ட்டு அவர் இந்த ராஜா வந்து யானை எப்படி இருக்குன்னு உருவப்படுத்தி பார்க்குறாரு, எவ்வளோ பெரிய தலை இருக்கும், காது வந்து முறை மாறி இருக்கும், எவ்வளோ பெரிய தும்பிக்கை இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு. யானை சைஸுக்கு குரங்கு ஞாபகத்துக்கு வருது, அடடா முதல்லையாவது சின்ன சின்ன குரங்காக வந்துச்சு, இந்த மந்திரி கொடுத்த ஆலோசனையில் பார்த்துட்டா யானை சைஸுக்கு குரங்கு வருது, பெரிய மிஸ்ஸியாக இருக்கேன், எப்படி தான் இந்த நம்ம குரங்கை நினைக்காமல் இருக்கிறதுன்னு தெரியலேன்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. தூங்குறாரு, கனவுலையும் குரங்கு வருது, காலில் எழுந்திருக்கிறாரு, குளிக்கும்போதும் குரங்கு ஞாபகம், சாமி கும்பிடும்போதும் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சாமி கும்பிட்றாரு, மருந்து எடுக்கிறாரு குரங்கை பற்றி ஞாபகம் வருது, மூன்றாம் நாளும் அவரால் மருந்து எடுக்க முடியல. கடைசியாக வந்து அவர் ஞானியை கூப்பிட்றாரு, ஞானி வர்றாரு, என்ன அரசரே மருந்து எடுத்தீரா, கவலை உங்களை விட்டு பறந்தோடியதா அப்படின்னு கேட்குறாரு. எங்கே பறந்தோடியது,
மருத்துவரே நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறார். நானா நல்லதுதானே செஞ்சாங்கிறார். குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லை, இல்லாததை சொல்லி என்னை மருந்தெடுக்க முடியாமல் செய்து விட்டீர்களே அப்படிங்கிறார். எப்படி குரங்கை பத்தி நினைக்காம மருந்து எடுக்கிறதுன்னு என்ன கேட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறாரு இந்த மருத்துவர் ஞானி. என்னது எப்படி குரங்கை நினைக்காம மருந்திருப்போம் நீ சொல்லி கொடுத்துருப்பேன் முதல்ல அதை சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாரு. இந்த ஞானியும் வந்து குரங்கை பத்தி நினைக்காம எப்படி மருந்து எடுக்கிறத சொல்லித்தராரு. இந்த அரசனும் கேட்டுக்கிறாரு, குறுக்கில் சந்தேகத்தெல்லாம் கேட்கிறாரு, அந்த சந்தேகத்துக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. அதை ஏற்றுக்கிட்டு இவர் சொன்ன வழிமுறையில் குரங்கை பற்றி நினைக்காம மருந்து எடுத்து சாப்பிட்றாரு. மூன்று நாளுக்கு அப்புறம் பார்த்தா அவரை விட்டு கவலையெல்லாம் போயிடுச்சு. இதுதான் அந்த கதை. எத்தனையோ வருஷமாக எத்தனையோ நாட்களாக நாம் வந்து ஜூம் மீட்டிங் கலந்துட்டுருக்குறோம். ஞானி என்ன சொல்கிறப்பாருன்னு யாராவது பதில் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வந்திருக்கிறவங்களில் இதுக்கு யாருக்காவது பதில், ஏற்கனவே இந்த கதையை கேட்காதவர்களாக இருந்தால் பதில் தெரிஞ்சவர்களாக தான் எனக்கு வந்து ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க, அவங்ககிட்ட பதில் வாங்குவோம். இப்போ இந்த கதை கேட்டிருப்பீங்க, குரங்கை பற்றி நினைக்காம மருந்து சாப்பிட்றது எப்படின்னு ஞானி என்ன சொல்லி கொடுத்துருப்பார் அரசனுக்கு? ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையும் அதுதான். எல்லாருமே நமக்கு வந்து முடிச்சு போன பிரச்சனையை நினச்சிக்கிட்டு தான் பிரச்சனை இல்லை மூழ்கிட்டு நம்மளால் அதுலேருந்து வெளியேற முடியாமல் தடுமாறிட்டு இருக்கோம். மோகன் சார் வந்திருக்காரு, அவரை நான் இப்போ அட்மிட் பண்ணுறேன். அவங்க சொல்லாமா இல்ல முதல்ல சொல்ற முதல்ல இந்த கதை கேக்கறது சொல்லணுமான்னு கேக்குறேன். சார் நீங்களே அட்மிட் பண்ணிக்கங்க. ஆ ஓகே பண்ணிட்டேன். வணக்கம் 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 அம்மா. வணக்கம் வணக்கம் சார். அந்த கேள்வி நான் கவனிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கதை படிக்கல. ம், கதை சொல்லட்டுமா? நான் நீங்க கதை நீ சுருக்கமா சொல்லுங்க. அந்த ராஜா வந்து மனைவியை இழந்துட்டு இருக்காரு, கவலையோட இருக்காரு. அந்த கவலையை போக்குறதுக்கு ஒரு மந்திரி ஞானியை அழைச்சிட்டு வந்து அவருக்கு மருந்து கொடுக்குறாரு. மருந்து கொடுக்கும்போது குரங்கை மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்றாரு. குரங்கை நீங்க நினைக்காம மருந்து எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. சரி, ஆனா இவருக்கு வந்து மருந்து எடுக்கும் போதெல்லாம் குரங்கை ஞாபகம் வந்துருது. சரி, அப்புறம் என்ன பண்ணி வேலைக்கு அவ்வளவு தொந்தரவாதான் இருக்கு. குரங்கை நினைக்காம மருந்து எடுக்க முடியும். அவர் வந்து ஒரு ரகசியம் சொல்றாரு, இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு வந்து அந்த இதுல இருந்து குரங்கல இருந்து நீங்க நினைக்காம எப்படி குரங்கை பற்றி நினைக்காம மருந்து எடுக்கிறதுங்கிறத வந்து ஞானி சொல்லி கொடுக்குறாரு. இல்ல நான் வந்து இந்த கதையை கேட்டதில்ல, ஆனா வந்து பகவதையாவுடைய ஐடியா எப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். ஷேர் பண்றேன், அதாவது ஆன்சர் பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க, உங்களைதான் வர இருக்கிறோம், பண்ணுங்க. பகவதையாவுடைய வழியில போகும்போது என்ன நினைச்சிட்டு போலாம்னா, குரங்கு பாட்டுக்கு குரங்கு வந்துட்டு போகுது, நீங்க பாட்டுக்கு மருந்து எடுங்கன்னு சொல்லிருக்கலாம் அவரு. இது இது ஒரு ஒரு ஐடியால சொன்னா, குரங்கு பாட்டுக்கு வருது, அது வந்த வர குரங்கு அதுவே போயிடும். அந்த ஃப்ளோ வித் தி ஃப்ளோ மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி நான் அந்த அந்த திங்கிங்ல இருக்கிறதுனால அப்படி தோணுதோ என்னவோ தெரியல. நீ காலையில வாட்ஸ்அப் எடுத்தாயா இன்னைக்கு? வாட்ஸ்அப்ல வந்து 200 மெசேஜ் 300 மெசேஜ்னு அப்படியே வந்துச்சு. அதை ஓபன் பண்ணேன், அதுல பிரவாகம் அப்படின்னு சொல்லி வந்தது. அத நான் தொடர்த்துக்குள்ள அதுக்கப்புறம் அமைச்சவங்க எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் வேணும்ன்றத தேடி போய் அதை தொட்டு திறந்து பாக்கணும் வேணுன்றத நினைப்பேன். இப்ப வந்து இந்த ஃப்ளோ வித் ஃப்ளோ வரும்போது வரட்டும் வரட்டும் வரட்டும், எல்லாம் வரட்டும், எல்லாம் வந்து முடிச்சோடனே எப்படி நிக்கும் அது நமக்கு தெரியும்.
இன்னும் உடனே போய்க்கலாமே, அதுல ஒன்றும் ஒரு இது இல்லை. அந்த இதை நான் இதில் இம்பேக்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு தாட்டு வந்துருச்சு அவருக்கு அந்த மருந்து சாப்பிடும் போது, அந்த குரங்கு தாட்டு வந்துருச்சு. மருந்து பாட்டுக்கு நீங்கள் மருந்து சாப்பிடுங்க, குரங்கு பாட்டுக்கு குரங்கு விளையாட்டும், இதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடது, மற்றவங்க கருத்து நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு கேள்வி இருக்கியா? ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க சொல்லும் போது நல்லா சொன்னீங்க, அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நாலு விஷயம் சொன்னீங்க. அதுல மனம் வந்து கூட்டத்தை பாக்குது, அது என்னன்னு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குது, அது நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும்னு சொல்லுது. புத்தி வந்து உங்களுக்கு வந்து அதுல எதை தேர்ந்தெடுக்கணுமோ அது புத்தி தேர்ந்தெடுக்குது. நீ போய் பாரு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு, இல்ல நீ பாக்காத பேசாம போயிடு அப்படின்னு சொல்லுது. அந்த மனம், புத்தி, சித்தம் வந்து உங்களுக்கு பார்க்க வேணாம்னா பயத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புது, பார்க்கணும்னா தைரியத்தை கொடுத்து அங்க போக வைக்குது. ஆனா அந்த போர்த்து உள்ள அகங்காரத்தை பத்தி நீங்க ஒண்ணும் சொல்லல, அதுக்காக நான் என்னன்னு கேக்குறேன். அகங்காரம் வந்து அதை செய்யற நானா உணரக்கூடிய ஒரு அனுபவம் தான், நான்கிற அனுபவம். இந்த மூணு ப்ராசஸும் நடக்கிறது என்கிட்ட தான் அப்படின்றத நான் பதில் பாப்போம். வேற ஏதாவது ஆன்சர் சொல்றீங்களா? சரி, இப்போ மோகன் சார் வந்து நம்ம ஆன்சர் என்னன்னு கேட்போம். சார் மோகன் சார், நீங்க இதுக்கான ஆன்சர் போங்க. சொல்லமா சார்? ஆ சொல்லுங்க சார். அதாவது குரங்கு நினைக்க கூடாதுன்னு சொன்னார்னா, குரங்குங்கிற நினைப்பு வந்து அதுவா வர நினைப்பு. அதாவது இந்த குரங்கு நினைக்க வேணா நீ நினைக்காத, நீய நினைக்கலையில்ல, குரங்கு வந்து உனக்கா வந்த நினைப்பு தானது, அதுவா வந்த எண்ணம் தானே. ஆனா நீயாக வந்து குரங்கு நினைக்கிறீல்ல, நீயாக வந்து குரங்கு நினைக்கிட்டா மட்டும்தான் இந்த மருந்து வேலை செய்ய சொன்னவன. ஆனா அதுவா அது குரங்கு நினைப்பு வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா, அதை பத்தி நான் சொல்லல, அந்த அந்த நினைவு அல்ல. குரங்கு ஞாபகம் வருதுன்னா அதுவா வர்றது, நானா வந்தது. அதனால அது நீ நினைக்கல, அது நீயாக நான் குரங்கு நினைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அந்த திங்கிங்கா போகுது. ஆனா போது குரங்க தானா வரக்கூடிய நினைவு வந்து நீங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிற மீனிங்ல தான். அதனால நீ மருந்து குடிச்சுக்கல, நீயா நினைக்கலையில்ல, அதுவா வந்ததுன்னு. அந்த குரங்கு வந்து அதுவா வந்த எண்ணம் தானே தவிர நீயாக நினைக்கலையில்ல. அதான் இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இந்த உள்கருத்து புரியும் அப்படிங்கிற கேட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சரியான பதில் சார், ரொம்ப சரியான பதில். இது வந்து அவங்க எப்படி பேசிட்டாங்கன்னா, நீங்களும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிருங்க. இல்ல, நீங்க சொன்ன பதில் ரொம்ப சரியான பதில் தான். என்னன்னா, இந்த ஞானி என்ன கேக்குறாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு கேக்குறாரு. குரங்கை பத்தி நினைக்காம மருந்து இருக்கு சொன்னேன். ஆமா, நான் வந்து ஒரு ஒரு வேலை செய்ய வேணாம் தானே சொல்லியிருக்கிறேன். ஒரு வேலையை செய்யணும்னா அது எப்படி செய்யணுங்கிற ஒரு கேள்வி வரலாம். நான் வந்து ஒரு குரங்கை பத்தி நினைச்சிக்கேன்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன கேள்வி கேட்கலாம்? எந்த மாதிரி குரங்கை நினைக்கணும், எத்தனை குரங்கை நினைக்கணும், எவ்வளவு நேரம் நினைக்கணுங்கிற கேள்வி வரலாம். நான் குரங்க பத்தி நினைக்க வேண்டாம் தான் சொல்லி இருக்கிறேன், இதுல உங்களுக்கு எப்படி கேள்வி வருதுன்னு கேக்குறாரு முதல்ல. இவர் அப்பதான் யோசிக்கிறாரு, நான் எங்க நினைக்கிறேன், அதுவோ அல்ல வருது அப்படிங்கிறாரு. உடனே கேக்குறாரு, உண்மையாகவாங்கிறார், உண்மையால நான் நினைக்கல, அதுவாதான் வருது, இறந்து போன மனைவி மேல ஆணையா சொல்றேன், அதுவாதான் வருது அப்படிங்கிறாரு. உடனே அவரு, அதுவா வர்றத பத்தி நாங்க பேசவே இல்லையே, அதுவா எது வேணா வந்துட்டு போட்டோம், நீங்க அதை நினைக்காம இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. ஓஹோ, இப்ப வந்து அதுவா வர்றது வேற, நானா நினைக்கிறது வேறயா, ரெண்டு என் மனசுல தான் நடக்குது. என் மனசுல நடந்தா அது நான் நினைக்கிறதாதுன்னு அர்த்தம் அப்படின்னு ராஜா கேக்குறாரு. கேள்வி சரியாதான் இருக்குது, என் மனசுக்குள்ளதான வருது, அப்ப அது நான் நினைக்கிற மாதிரி தானே அர்த்தம்னு கேக்குறாரு. ஓ, உங்க மனசுல வந்தா அது நீ நினைக்கிற மாதிரி அர்த்தமா? ஆமா. சரி, உங்க உடல்ல ஒரு செயல்பட்டா நீங்க செய்யற மாதிரி தானே அர்த்தம்? ஆமா. நீங்க நடக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, பாக்குறீங்க, கேக்குறீங்க, இதெல்லாம் நீங்க தான் செய்றீங்க? ஆமா, நான் தான் செய்யறேன். சரி, உங்க உடம்புல வந்து ரத்தம் ஓட்டம் ஓடுது, லங்ஸ் இயங்குது, உங்களுக்கு சிறுநீரகம் இயங்குது, உங்க இருதயம் இயங்குது, இதெல்லாம் இது நீங்க தான் செய்யுங்கிறாரு. இதுங்க நான் சரி தானால இயங்குதுங்கிறாரு. ஏங்க இதுவும் உடம்புல தாங்க இயங்குது அப்படிங்கிறாரு.
ஆமா என் உடம்புல தான் இயங்குது, ஆனா அதெல்லாம் வந்து இயற்கையின் இயக்கமா இயங்கிக்கிட்டு இருக்கு, நாசியில் இயங்குறாரு. எப்படி உங்க உடம்புலயே இயங்கினா கூட நீங்க செய்யற செயல்னு வேற இருக்கு, தாமா இயங்குற செயல்னு வேற இருக்கோ, அது மாதிரி மனசுலயும் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படிங்கிறாரு. அப்பதான் வந்து நினைவு பகுதின்னு ஒன்று இருக்கு, நீங்க சிந்திக்கிற பகுதின்னு ஒன்று இருக்கு. இதுதான் தாட் அண்ட் திங்கிங். நினைவு பகுதியில வந்து குரங்கு நான் சொன்னதுனால அது ஆட்டோமேட்டிக்கா வருது. அது நினைவு பகுதிக்கு நீங்க பொறுப்பெடுக்க தேவையில்லை, நீங்க கிடையாது, அது தானா வரக்கூடிய ஒரு இயக்கம். நீங்க சிந்திச்சா மட்டும்தான் நீங்க சிந்திக்கிற மாதிரி ஆகுது, உங்க செயல் அப்படிங்கிறாரு. ஓகே நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப வந்திருக்கிறாரு, குரங்க பத்திய ஞாபகம் வருது. சோ அவர் என்ன பண்றாரு, இது நான் கொண்டு வரல அதுவா வருதுன்ட்டு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த தாட் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு மறந்துருக்கிறாரு, சாப்பிடுறாரு. அடுத்த நாள் வந்து முதல் நாள் என்ன தாட் வருதோ அதுல பாதி நேரம் வருது. எப்பயுமே நம்ம போராடலன்னா அதனுடைய டியூரேஷன் குறைஞ்சிட்டே போகும், ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கும். மூன்றாம் நாள் இருக்கும்போது அதை விட பாதி ஆகுது. இப்படிதான் எந்த நினைவு நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்குதோ, சண்டை போடுறோமோ, அதை அதன் போக்கள் விடும்போது அதுல இருந்து விடுபடுறோம். ராணியை பற்றிய கவலை வருத்தமும் தாட்டு அது தானா வருது. இவர் வந்து இது தானா வருது, நமக்கு இது வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு அவர் விடும்போது ஆட்டோமேட்டிக்கா நாளுக்கு நாள் அது அதுல இருந்து விடுபடுறாரு. இந்த ஒரு சாதாரண புரிதல், மனதை பற்றிய புரிதல் வந்து அவரையும் ஞானியாக்கி, இப்படிதான் நம்மளையும் வந்து இந்த புரிதல் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாத தாட்ல இருந்து ஈஸியா விடுபட்டுவோம், நாமளும் ஞானி ஆகிடலாம். இது சாதா இந்த இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுட்டா போதும், நம்ம எல்லாருமே ஞானி. சூப்பர் சார், அவ்வளவுதான் சார். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, பாபுலா சார் வந்துட்டாங்க. நான் கூட சரியா சொல்ல முடியாம ஒரு ஒரு முக்கியமான மட்டும் சொன்னது அவர் இவ்வளவு விரிவா சொல்ல முடியலனால. இல்ல உங்க பதில் ரொம்ப கரெக்ட் சார், உங்க பதில் கரெக்ட். இத நீங்க விளக்கத்தோட சொல்லும்போது இன்னும் நல்லாவது புரிஞ்சிருக்கும் இல்லையா? ரைட், நன்றி சார், நன்றி சார். ஓகே, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி சார். பாபு பாபு சார் சாப்பிட்டு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, அவரு இப்போ ஹோஸ்ட் ஆயிட்டாங்க. சரி சரி, இப்ப நெக்ஸ்ட் மோகன் செஷன் எடுக்கிறாரு சார். இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்லீங்க, ஒரு ட்ரையல் எடுத்ததுதானே சாப்பிட்டு சார். இன்னும் ஒரு 3 நிமிடம் இருக்கு, நம்ம 3 நிமிடத்துல ஏதாவது கேள்வியில் இருந்தா கேட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். நன்றி சார், ஓகே, நன்றி சார், நன்றி. அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும், அன்புக்கரசி ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, மகிழ்ச்சி, நன்றி.